மலையாளத்துக்கு தூங்காமல் தூங்கும் சொல்ற விஷயத்த இது நம்முடைய பிள்ளையார் இல்லை நிஜாமத்து இல்லை பெரியவங்க பேசுறது அதிர்ஜி பேசுறது. ஒரு நபர் வேலையில முன்னேற்றம் ஆகாது, ரெண்டு வழியிலும் முன்னேற்றம் ஆகும். ஒருவருக்கு மசூரியத்தில் முன்னேற்றம் ஆகும், பிறகு முன்னேற்றம் ஆகும். இன்னொருவருக்கு மக்பூரியத்தில் முன்னேற்றம் ஆகும். இது எப்படியோ பார்க்கறது, இவர் மசூரியத்தில் போறாரு மக்பூரியத்தில் போறாரு, ரெண்டுக்கும் வித்தியாசம். மசூர்னா பிரபலம், பூமியில மக்கள் பேசுறாங்க, அதுக்குள்ள முன்னேறி வேலை செய்கிறார். இன்னொருக்கு நல்ல சிஃபாத்துகளை உருவாக்கி கொள்றாரு, தன்மைகளை உருவாக்கி கொள்றாரு, அல்லாட்ட மக்பூல் ஆகிறாரு. பிறகு அல்லா வட்டாலாம் அவட்ட வேலை வாங்கலாம். மசூரியத்துடைய முன்னேற்றம் இருக்கு, பிரபலியமாகி முன்னேறதற்கு. இந்த பிரபலியம் என்பது இந்த பூமியிலிருந்து மேகமாரி கூட போகாது, கொஞ்ச தூரம் தான், கொஞ்ச நாள் தான், கொஞ்ச தூரம் தான். ஏன் இவர் நோக்கம் பிரபல்யம், மசூரியம். நாலு பேர் பேசணும் புகழும் அதில் போறாங்க மேலால். இது கொஞ்ச நாள் முன்னேற்றம், இது நிரந்தர வெற்றி ஆக முடியாது, வெற்றியும் இல்லை. இதில் இன்னொருத்தருக்கு இன்னொருக்கு மக்பூலியத்தில் அவர் வேற இல்லை, முன்னேற்றமாக முன்னேறார். மக்பூலியத்தில் எல்லாம் ஒரு அடியான நேசிக்க ஆரம்பிச்சுட்டா ஹரீஸ் அவர்கள் நல்லா தான் அவர் பூமியில் இருப்பார். வாழத்துள்ள மனத்துக்கிட்ட சொல்கிறான் இந்த அடியாருடைய தன்மைகளை குணங்களை இவருடைய நடைமுறையை நான் விரும்புகிறேன், நேசிக்கிறேன். மறுக்குகளை நீங்களும் நேசிங்க. ஜிப்ரீல்கிட்ட சொல்கிறாங்க வந்து மாணவர்களுடைய தலைவர்கிட்ட, ஜிப்ரீல்ஸ்லாம் அப்படியே மறுக்குகள்கிட்ட சொல்கிறான். இப்போ வானூலத்தில் அவங்க பற்றி பேசப்படுது போல அந்த செய்தி அப்படியே பூமிக்கு வரப்படுது, பூமியில் உள்ள மக்கள்கிட்டையும் அப்படியே கொடுக்கப்படும். இந்த அடியார் நல்லா நேசிக்கிறான், மாணவர்கள் நேசிக்கிறாங்க, மக்களை நீங்களும் அவர் நேசிங்க. இது எதிராக உருவானது நல்ல சிஃபாத்தினால, நல்ல தன்மையினால், நல்ல அகலாத்தினால, நல்ல கபூலியத்தால். வேலை செய்யறவங்க ரெண்டு விதமாக இருக்காங்க, ஒன்று மசூரியத்தில் இருக்காங்க, இன்னும் மக்பூலியத்தில் இருக்காங்க. மக்பூலியத்தில் உள்ளவங்க கபூலியத்தாராங்க, நல்லா அவங்க அவங்களுடைய கொண்டு பல விதமான நலவுகள் கோரிக்கை கொடுக்குறாங்க. அதனால நம்முடைய வேலையில் நாங்கள் மக்பூல் ஆகணும், மக்பூல் இடத்துல போய் சேரணும். எப்படி சேரணும், எங்களால மக்பூல் ஆக்கி போகணும். அதுக்கு என்ன சொன்னால், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி அல்லாவோடு சரியாக இருக்குமோ அதை வச்சு தான் மக்பூல். தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லாவுடைய தொடர்பில் வெளியிடத்தில் அந்த விதத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்துச்சு, குறை இருந்துச்சு சொன்னால் இவர் அல்லாட்ட மக்பூலியத்தில் மசூரியத்தை தான் இருப்பார், மக்கள்கிட்ட பிரபலியத்தில் இருப்பார். இப்போ தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர் அல்லாட்டோட தொடர்பில் இவர் சரியான தொடர்பு அல்லாட்டை இவர் எடுத்துக்கணும். இப்போ மக்களும் இப்போ சாத்தி பொதுவாக எல்லாம் சொல்கிறதில்ல, அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க மக்களுக்குகள் ஒரு அடையாளம் பற்றி அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க, இது சொல்கிறாங்க, இந்த கோயில் சொல்கிறாங்க, அந்த கோயில் சொல்கிறாங்க. இந்த குரலாக ஏன் வருது தெரியுமா, இவர் கல்வத்தில் தனிமையில் அல்லாட்ட தொடர்பு செய்ய வைக்கல, அதனால மக்கள் இப்படி பேசுகிறாங்க. இவர் பிரபலம் ஆகிட்டார் அண்ணா, ஆனால் மக்பூல் ஆகிட்டார் சொன்னால், மக்கள் எப்படி அவர் சொன்னால் கல்வத்தில் அல்லாவுடைய தொடர்பு சரியாக செஞ்சிருப்பார், அல்லா கபூல் செஞ்சிருப்பார், மக்களுக்கு நீங்களுடைய குறைகளை வெளிப்படுத்தாமல் ஃபுல்லாக நல்லா மறைச்சி முகப்பத்தை உண்டாக்கி வச்சிருப்பார். அப்போ அவருக்கு பின்னால் மக்கள் போக ஆரம்பிச்சிருவான், நடக்க ஆரம்பிச்சிருவான். அதாவது ரவி துவாவை சொல்லிக் கொடுத்தார், அவ்வளோ அவங்கள ஜான் சரீரத்தை கையிலும் பின் அலானியத்தை ஓ ஜான் அலானியத்தை கையா சாலிஹா, யானா என்னுடைய வெளிரங்கத்தை சரியாக்கிக்கணும், என்னுடைய அந்தரங்கத்தை விட என்னுடைய வெளிரங்கத்தை சரியாக்கும்.
என்னுடைய வெளிரங்கத்தை விட இந்த அந்தரங்கத்தை சரியாக்கும், இன்னும் என்னுடைய அந்தரங்கத்தை நலமை கொண்டு நல்லமலை கொண்டு சரியாக்குவேன். நான் வெளியே பார்த்து சொன்னா முடிவு செய்ய அல்லாவுடைய தொடர்பு இதில் சரியான தொடர்பு இருக்கும். அதை வச்சுதான் மக்பூல் ஏற்கனவே வேலையில் மக்பூல் ஆகும். வெறும் சில அமல்களை செஞ்சுட்டு நான் மக்பூல் ஆகிட்டு சொல்ல முடியாது. அல்லாஹ்தாலா ஆமன்னா என்று சொன்னவங்க ஈமான் கொண்டோம் இன்னை யாரெல்லாம் சொல்லிட்டாங்களோ அதான் சொல்லிட்டான். சொன்னதுனால உங்களை அப்படியே கபூலை தாக்கிட மாட்டோம். ஆமன்னா சொல்லிட்டீங்க, ஈமான் கொண்டு சொல்லிட்டீங்க, முஸ்லீம் ஆகிட்ட சொல்லிட்டீங்க, அதனால நீங்களே கபூலை தாக்கிட்டீங்க என்று அர்த்தம் இல்லை. அல்லா சொல்றான் ஹாசிபன்னா சொல்றாக்கும் ஐயப்பூலும் ஆமன்னா முகம்லா இத்தரும். நாங்கள் ஆமன்னா சொல்லிட்டோம் என்று சில மக்கள் நினைக்கிறாங்க. ஈமான் கொண்டு சொல்லிட்டோம்னா நம்மளே எந்த சோதனை வராது, எந்த சிரமம் வராது, எந்த பரீட்சை நமக்கு இல்லை, நம்ம அப்படி ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்ம பேர் போகிறோம். இல்லை அல்ல, ஆமன்னா சொன்ன எல்லாத்தையும் அல்லா தர சோதனை செய்வான் செஞ்சான். ஆமன்னா சொன்ன இல்லை, ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம். அண்ணா ஈமான் கொண்டு யார் யார் சொன்னா பூமி மலக்குகள் சொன்னாங்க, நபிமார்கள் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்னைக்கு நாங்கள் சொல்றோம். அது யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் கபூல் செஞ்சிட்டோம், எல்லாத்தையும் நம்ம சோதிப்போம். ஆமன்னா சொல்லிட்டா ஈமான் கொண்டுட்டோம். ஏன் எல்லாத்தையும் ஈமான் கொண்டுட்டோம், இப்பயாவே எனக்கு பிரச்சனை இதை கொடுக்குறோம், இதையே எங்களுக்கு வருது, எனக்கே இவ்வளோ பெரிய சோதனைகள் ஏற்படுது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்னன்னு சொன்னால் ஈமான் கொண்டுட்டோம் சொல்றவங்க தான் சோதனையே. சரி, அந்த ஆமன்னால யாருக்கு சோதனை முதல்ல சொன்னால் முதல்ல ஈமான் கொண்டாங்க யாரு, மலக்குகள் மாணவர்கள் அவங்க தான் முதல்ல சொன்னாங்க நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் உடனே அவங்களே ஆரம்பிச்சா மலக்குகள் எப்படிப்பட்டவங்க, அவங்க சுரத்தவர் அவங்க தகுதி என்ன, ஐசியத் என்ன, பாவமே செய்யாதவங்க, பாவத்துக்கிட்ட போக மாட்டாங்க. ஏன் எல்லா தலை உள்ளத்துல வாசியத்துக்கு சிந்தனை வைக்கல. அந்த மலக்குகள் எப்போதும் இபாதத்து தான் நல்லா கிட்ட போடுவாங்க. இப்ப அந்த மலக்கு பார்க்கலாம் ஒரு பரிச்சை எடுக்கிறான். ஏன்னா இப்ப இவங்க இதுவரையும் விவாத செஞ்சு கொண்டிருந்தாங்க, அமல் செஞ்சு கொண்டிருந்தாங்க, இப்ப இவங்களுக்கு ஒரு சட்டம் போடுவோம், ஒரு கட்டளை போடுவோம். அந்த கட்டளை கட்டுப்படுறாங்களா இல்லையா பாருங்க. பொதுவா என்ன நினைக்கிறோம், நாங்கள் நல்ல மட்டும் செஞ்சுட்டு இருக்கோம் அது. ஆனா ஒரு சட்டம் எல்லாம் திடீர் போட்ட சொன்னா ஏன் சட்டம் இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி சொல்லணும். பொதுவாக அல்லாஹ்வுடைய அமர் திடீர்னு காலத்தில் எல்லாத்துல ஏதாவது ஒரு சட்டத்தை போடுவா, கட்டளை போடுவா, இது கட்டுப்படுறா இல்லையான்னு பார்க்கறது அல்லாவுடைய பழக்கம். அது அல்லாவுடைய புறத்தில் இருக்கு, நபி புறத்தில் இருக்கு செஞ்சாலும் வளர்க்குகள் விவாதத்திலேயே முழுக்கிறதாக வளர்க்குகள் எப்போது விவாதத்தான் அல்லாட்டு கொஞ்சம் கூட மாற்றம் செய்யலாம். அந்த வழக்குகளுக்கு எல்லாம் சோதனை கொடுக்குறான், பரீட்சை கொடுக்குறான். பொதுவாக எக்ஸாம் எழுதி கொடுக்குறாங்க சொன்னால் ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸாம் கொடுத்தா தான் முன்னேறுவாங்க, அடுத்த ஸ்டெப்பில் போவாங்க. முடியாலே பார்க்கலாம், டாக்டரை பாருங்க, இன்ஜினியரை பாருங்க, எல்லாத்துலேயும் எக்ஸாமும் ஒன்று இருக்கும், தேர்வு ஒன்று இருக்கும். ஒரு தரத்துலையும் நடத்த தர போகிறோம், ஒரு சாப்டர் ஒரு படிப்புல நடத்த படிப்போம். அதுக்கு பரீட்சை முடியாலே இருக்குது, இப்போ தீனில் அதில் மட்டும் பரீட்சை வரக்கூடாது அப்படின்னு நடக்கும். ஒவ்வொரு தரத்துக்கு ஒரு நாள் மேலே வரணும்னு சொன்னால் இவர் அல்லாஹ்வுடைய இந்த நேரத்துடைய கட்டளையில என்ன முடிவு எடுத்திருக்கார் என்றுதான் பார்க்க போறோம். இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய உத்தரவு இந்த நேரத்தில் இவருடைய முடிவு என்ன, அது மலக்கா இருக்கட்டும் அல்லது நபியா இருக்கட்டும் அல்லது சஹாபாவா இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு முடிவா இருக்கட்டும் எப்படி இருக்கா பார்க்க. இப்ப மலக்குகள் எல்லா வழக்குகள் நல்லா விவாதிச்சுட்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, எல்லா சொர்க்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்ப அல்லாஹ்வுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சான், படைச்சிட்டு அல்லாஹ் சொன்னா வழக்குகள்கிட்ட
இந்த இவர் இருக்கார், இவர் படைக்கப்பட்டிருக்கார், மனிதர்களும் இவருக்கு நீங்கள் சரிதான் செய்யுங்க. யாரெல்லாம் காலத்தில் இருந்தாங்களோ, வழிபட்டு இருந்தாங்களோ, அல்லாஹ் மேல நம்பிக்கை ஆழமாக வச்சு உறுதியாக அதில் இருந்தாங்களோ, அவங்க என்ன செஞ்சுட்டான், எல்லாம் சொல்லிட்டான், எல்லாம் சரிதான் செஞ்சிட்டான். ஆனால் இபிலீஸ் மட்டும் என்ன செஞ்சிட்டான், அபா அவஸ்தக்கு வர மறுத்துட்டான், திரும்ப அடிச்சிட்டான். யார் அவர், அந்த தலைவர், மாணவர்களுக்கெல்லாம் தலைவர், மலக்குகள் தலைவர், ஆசாமம் ஆசிரியர். பொதுவாகவே நிறைய விஷயம் செஞ்சாலும் இதுதான், சில நேரங்கள் நிறைய விஷயம் செஞ்சாலும் சைத்தானுக்கு இரும்பு நிறைய இருந்துச்சு. அவன் சொல்லிட்டான், ஆபா முடியாது, நான் இவ்வளோ பெரிய பாதத்தை எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறது உருவாக்கி கொண்டு எல்லாம் உருவாக்கிட்டுருக்கேன், நீக்கு இல்லை, நான் தான் ஆசானாக இருக்கேன். ஆனால் இந்த மண்ணில் படித்த இந்த மனுஷன் கலெக்டனி மின்னாரு ஓ கலெக்டவும் மீந்தி எங்களை நெருப்பில் படிச்சிருக்க, அவங்கள மண்ணில் படிச்சிருக்க, ஆனால் அவனை விட நான் தான் சிறந்த ஆனக்கா இருந்தேன். பாருங்க, இந்த பூமியில் உலமாக்கள் சொல்கிறாங்க, ஹஜிஜி சொல்கிறது பூமியில் அதாவது வாழ் உலகத்தில் முதல் முதலாக அல்லாஹ்க்கு மாற்றமான காரியம் நடந்துட்டு தான் செஞ்சுட்டாரு. பெரும் வெறும் அமல் மட்டும் அமல் தான் இருந்துச்சாங்க, எல்லா மலக்கும் அமைச்சிருக்கிறான். முதல் ஆரம்பிச்ச பாவத்துடைய முதல் நாள் இந்த சர்தா செய்ய சொன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு, ஆனால் அவரை சொல்லிட்டான் இப்ளீஸ் எல்லா மலக்க செஞ்சிட்டாங்க, ஆனால் இப்ளீஸ் சொல்லிட்டான் நான் செய்ய மாட்டேன். ஏன், அவர் மண்ணில் படைச்சுக்கிட்டாரு, அவர் மண் படைக்கப்பட்டு நாங்கள் நெருப்பில் படைக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் ரொம்ப உயர்ந்தவங்க சிறந்தவங்க. இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க, நான் யார், நான் சின்ன பையன், நேற்று வந்து ஒரு தம்பி இல்லை, நாங்கள் எந்த காலத்துலையும் வேலை செஞ்சுருக்கோம், இவருக்கு என்ன தெரியும், பெரிய அனுபவம்லாம் எங்களுக்கு தெரியாத தெரியுமா, நாங்கள் பல வியாபாரம் செஞ்சவங்க, எங்கள் காலம் எப்படி, இவரெல்லாம் இன்றைக்கி வந்தவர், நாங்கள் பழையவங்க, இவர் சின்னவர், நாங்கள் பெரியவங்க, இவருக்கு அனுபவம் இல்லாதவர், நாங்கள் அனுபவம் சாமி, இதே மாதிரி தான் சேர்த்தான் சொல்லிட்டான். இந்த மனுஷன் மனிதன் இந்த இந்த மண்ணில் படைத்த இவனுக்கு அசலத்தான் சார் ஒரு காலம் முடியாது. பாருங்க, ஒரு மனிதன் நன்மையுடைய மகூலன் வெளியே போகிறதுக்கு முதல் தடையே அவன் உள்ளத்துள்ள பெருமை தான். அவன் இத்தாத்தை விட்டு தூரமாக்குறது, அல்லாவுடைய கட்டளை விட்டு தூரமாக்குறது, அல்லாவுடைய அந்த நேரத்தை அமர விட்டு தூரமாக்குறது, முதல் விஷயமே எது, உள்ளத்துள்ள பெருமை. நான் ஆரம்பிச்சுட்டேன் அவங்களோட சொன்னாக்க சொல்றாங்க, முதல் முதல் அல்லாக்கு நாற்பது மணி வாரத்தில் நடந்து அதான், அது ஏன் நடந்துச்சு தெரியுமா, அது ஏன் நடந்துச்சு, கிபர் ஏன் வந்துச்சு தெரியுமா, போராமையினால வந்துச்சு, ஹசத்துனால வந்துச்சு. நான் இருக்கும் போது ஏன் அவங்ககிட்ட வேலை வாங்க போகுது, நான் இருக்கும் போது ஏன் அவர் முன்னால வரணும், நான் இருக்கும்போது மசூரா ஐயா அவருக்கு நிபுணம் கொடுக்குறாங்க, நான் இருக்கும்போது என்னை கண்டிக்காம அவர்கிட்ட ராய் கேட்கிறாங்க, வானூலத்தில் ஏற்பட்ட முதல் அல்லாஹ்க்கு நாஃபர்மானி அல்லாஹ்க்கு மாற்றம் ஏற்பட்டது ஹசத்தினால, இந்த கிபருடைய நிலையினால ஏற்பட்டுச்சாங்க போராமினால். அதே மாதிரி பூமிக்கு வந்த பிறகு முதல் முதல் பூமியில் ஏற்பட்ட பாவம் கொலையும் போராமிக்கு முதல் சூழ்நில ஒரு பெண்ணை பிறந்தாங்க, இரண்டாவது சூழ்நில ஒரு பெண்ணு பிறந்தாங்க. அப்பதான் அவருடைய கட்டில என்ன சொன்னா, காபில் சூழல பிறந்த அந்த பெண்ணை தான் பின்னால் சூழல் ரெண்டாவது சூழல பிறந்த ஹாபில் கல்யாணம் செய்யணும், காபில் வந்து ரெண்டாவது சூழல பிறந்த அந்த பெண்ணை நிக்கா செய்யணும். நல்லா அப்படியே சட்டம் மாறி மாறி, ஆனால் முதல் சூழல பிறந்த அந்த பெண்ணுக்கு அழகா இருந்தாங்க, அதனால ஹாபிலுக்கு கட்ட வேண்டிய பொண்ணு அந்த பெண்ணு. ஆனால் காபில் சொல்லிட்டாரு, நான் ரெண்டாவது சூழல பிறந்த பெண்ணை கல்யாணம் செய்ய மாட்டேன், முதல் சூழல ஏ கூட பிறந்த பெண்ணை கல்யாணம் செய்யணும்னு சொல்லுவேன்.
அப்படி எப்பட்ட போறோம். அதனால கொலையும் செஞ்சுட்டான். ஏன் சொல்ல வர சொன்னா போறாம இருக்கே மனுஷன பெரிய ஆபத்து அப்படின்னு பல நலவுடைய காரியத்தை தூரப்படுத்தும் போறாம. உலகத்தில் ஏற்பட்ட முதல் தான் பித்தனம் குழப்பம். சீதான் என்ன சொல்லிட்டா, இப்ளீஸ் என்ன சொல்லிட்டா, இப்ளீஸ் என்ற பேர் வாங்கினது அன்னைக்குதான். அல்ல அதை மாற்ற செஞ்சு மேலான பெரியவர்கள் சகோதரர்களே, மலக்குகளையும் அல்ல சும்மா விடல, அவங்களும் சொல்லித்தான். மலக்குகளையும் சொல்லித்தான். ஈமான் போட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாமே நாங்களும் நல்லா தான் இருக்கோம், நாங்களும் வேலை செய்யறோம். ஏன் எங்களுக்கு தான் பிரச்சனை பிரச்சனை வரதான் செய்யும். அப்படிதான் அல்ல மாணவர்கள் அளவிடலை, நபிமார்கள் அளவிடலை. முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, சில நேரங்கள் எல்லாம் நம்ம விட்டு கொடுப்பா, நாம நல்லா உயர்ந்த இடத்துல போனோமோ நல்ல நிலையில இருந்திருப்போம். ஆனா நமக்கு கீழே உள்ளவங்களுக்கு நமக்கு தாட்சியர மாதிரி கொண்டு வந்திருப்போம். இதுதான் நடந்தது. யார்ட்ட யார்ட்ட நினைச்சது புரிஞ்சாங்க பயன. மலக்குகளுக்கு மூலமாக, மலக்குகளுக்கு நடந்த சோதனை ஆதாம் அலைசன் மூலமா. நாங்கள் இவ்வளோ விவாதிச்சோம், இவ்வளோ அமல் செய்வோம், இவ்வளோ அல்லா கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன செய்யட்டும். ஆனால் இந்த ஆளும் நேற்று படித்தோம், நேற்று வந்தவர் இவர் போய் சதா செய்யணுமா அப்படின்னு கேட்டோம். உங்கள் மனசு வருதா கேட்டு கட்டதாக கேட்டுருக்கா சொல்லியா நான் வருதா அப்படி இப்படி கேட்டுருக்கா கட்டதாக கேட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நடத்திட்டு ஹிமான கம்சூர் இருக்கிற ஆபத்து. உலகம் சொல்லும் இப்படிதான், ஏன்னா இப்படி சம்பளம் உலகம் தாக்கி வச்சிருக்கான். முதல் சோதனை அல்லாவுடைய கட்டளை வந்துச்சு, யார் கட்டுப்பாரா யார் கட்டுப்பாடல வழக்குகளை வச்சு பார்த்துட்டான். கட்டுப்பட்டவங்களும் உயர்ந்தவளாக்கிட்டான், கட்டுப்படா தூக்கி எறிஞ்சிட்டான். அதான் சொல்லுவாங்க, அல்லாஹ் கொடுத்த இம்தியான் இருக்குன்னா இவர் முன்னேற்றம் ஆறாரா இல்ல தோல்வி ஆறாரா. முன்னேற்றம்னா வெற்றி. இந்த கட்டளை சரியான முறையை விளங்கி பூர்த்தி செஞ்சாதான் இவர் வெற்றி ஆயிட்டார். அடுத்த போஸ்ட் போகலாம், அடுத்த அந்தஸ்து போகலாம், அடுத்த கிளாஸ் போவார். இல்ல அது கீழே போயிட்டாருன்னா ஃபைல். அல்லாஹ் கொடுத்த அந்த எக்ஸாம்ல அஜத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நெருக்கமான ஒரு நபி. பொதுவாக நபிமார்கள் சொன்னாலே அவங்களுக்கு ஆசை இருக்கதான் செய்யும். அவங்களுக்கும் குழந்தை ஆசை இருக்கும், அதான் ஆண் குழந்தைகளுடைய வாய்ஸ் வேணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அல்லாட்ட துவாவே கேட்டான் பலவசம் நல்லா இருக்கு ஆண் குழந்தை கூடியாங்களா நபிய. எதுக்கு கேட்டார்? எனக்கு பின்னால் தொழுகை நின்னாட்டணும், தீவிர உறுதியாக இருக்கணும், இந்த மார்க்கத்தை பாதுகாக்கணும். இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. அதுக்காக அல்லாட்ட துவா குழந்தை கேட்குறான். யார்? இப்ராஹிம் சார். இல்லை என் குழந்தை கொடு, நல்ல வீடு கட்டணும், பங்களா கட்டணும், பெரிய சொத்துக்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நீட்டும் துணியா இல்ல குழந்தை கேட்கல, தீனுடைய நேத்து அல்லாவுடைய ஆமா இபாதத்தை பூர்த்தி செய்யும் நேத்து அல்லாட்ட துவா கேட்டான். அல்லா துவா என்ன செஞ்சிட்டான்? பல வருஷத்தை கழிச்சு கபூல் செஞ்சிட்டான். அல்லா அவங்க கேட்ட மாதிரி, அவங்க விரும்புற மாதிரி அல்லா குழந்தையும் கேள்வி கொடுத்துட்டான். யோசிச்சு பாருங்க, 86வது வயசுல அல்லாஹ் குழந்தை கொடுக்குறான். அவருக்கு கேட்டு வாங்கினது பல வருஷமா ஆண் குழந்தை வேணும். பிள்ளை மேல எவ்வளவு முகபத்து இருக்கு யோசிச்சு பாருங்க. அது ஆண் குழந்தை மேல எவ்வளவு முகபத்து இருக்க வேண்டும். இப்ப அல்லாஹ் தாலா கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்க விரும்புறான். நபி ஆயிட்டீங்க, நபி ஆயிட்டீங்க, அதனால விட முடியாது. நபி ஆயிட்டாங்க அல்ல அவ்வளவு சோதிச்சான். நபி நபியில கலீல் அல்ல நெருக்கமான சோதிக்க அல்லாட்ட கேட்டு வாங்கின குழந்தை அல்லாட்டா கொடுத்தா பல நாள் பிரிப்போம். குழந்தைகள் பிரியும் பாசலாம் வந்து சொல்லுவோம். அழுக்கிறது பிரியும். இப்ப அல்ல இவருடைய உள்ளத்தை டெஸ்ட் பண்றோம்.
இவருக்கு மகன் மேல ரொம்ப பிரியமா என்னுடைய கட்டளை மேல பிரியமா? என்னுடைய கட்டளை மேல பிரியமா. அல்லாஹ் பாப்பா அவருடைய ஜஸ்பா, அவருடைய தேட்டம், அவருடைய ஆசை அல்லாக்கா இருக்கா மகனுக்கா இருக்கா? குழந்தைய கொடுத்துட்டா கேட்டு இப்ப அடுத்து படிச்சு பாருங்க. அல்லாட்ட ஏதோ மனுஷன் கேட்டு வாங்குறாரோ பரிசைகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம். உஷாராயிட்டு கொடுத்துருவா, அப்புறம் ரொம்ப உஷாரா இருக்கணும், இல்லைன்னா ஆபத்தாயிரம் பெரிய ஆபத்து. நம்ம என்ன ஏதோ கேட்ட கொடுத்துட்டா சந்தோஷமா இருக்கும், நான் வெட்டி ஆயிட்டு அல்ல கொடுத்துருவா பிறகு சோதிப்போம். நபிய சோதிச்சோம் இல்லை சார் அல்ல சொல்லிட்டா நீங்க உங்கள் மகளை அறிவு அல்ல அவளை கட்டாள எந்த குழந்தைய பல நாளா பல வருஷமா அல்லாட்ட கேட்டு வாங்கினாங்களோ அந்த குழந்தைய என்ன சொல்றான்? அறுக்க சொல்லி கட்டளை இதுமான சோதனை இருக்கும். அல்ல அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பாடுறா இல்ல சோதனை இப்படிதான் வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டான் உன்னை அழைக்க சொல்லி சொல்லிட்டான். நீ என்னப்பா சொல்றேன் அவங்க வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, கேட்டது மகன்கிட்ட ராய்க்கா இல்லை. நீ என்ன சொல்ற, நீ சொல்றதை பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பேசிக்கலாம் சரி வச்சுக்கலாம் அப்படிக்கா இல்லை. மகன் என்னுடைய ரப்புடைய கட்டளை எந்த அளவுல இருக்கார், அவருடைய ரொம்ப எப்படி இருக்கு, அவரும் அல்லாவுடைய கட்டளைக்கு எந்த இடத்துல இருக்கார். ஏன்னா பையன் தண்ணி செஞ்சு வளர்த்தவங்க காலிங்க ஆமா இல்லை இவரமேச உள்ளத்திற்கு இல்லை. அல்லா சொல்லிட்டா இதனால பையன் கேட்டு சொன்னா செய்யலாம் என்னடா விட்டுலாம் அப்படி கேட்கல. நம்மள மாதிரிதான் அல்லா சொல்லுவாங்க அதெல்லாம் செட் ஆகும்பா இந்த காலத்துக்கு சொல்லிக்கிறோம் எல்லா விஷயத்துக்கு. இவரமேசவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட நோக்கம் என்பது இஸ்மாயில் அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய கட்டளை கீழே என் மகனை நான் எந்த ஒரு தனிப்பை செஞ்சிருக்க அவருடைய பதில் என்ன வருது என்று பார்க்கணும் தவிர அவருடைய அந்த பதிலுக்காக வேண்டி காரணம் இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையை இவர் சொன்னா செய்யல என்ன இல்லை அப்படி இல்லை. ஆனால் அவரும் அப்படிதான் இருந்தார். அபத்தி என்ன சொன்னாரு, அதாவது அல்லா உங்க இதை ஏறாலும் செய்ய இப்படி மாத்தவுமா உங்களுக்கு அல்லா எதை கட்டளை இட்டாலும் அதை செய்யுங்க. இதையே என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க எப்படி பிள்ளைய இருந்து பேசுவாங்க இந்த மாதிரி தருக்க தயாரிப்பா எப்படி அல்லா தேவன செய்வீங்க? இது மகவுல நீங்களுடைய மகவுல உருவாக்கக்கூடிய குழந்தை தான் பேசும் செய்யுங்க. விநாயகம் முழு ஒத்துழைப்பு கொடுத்தா அல்லாவுடைய சோதனை எந்த அளவுக்கு சொன்னா அல்லா சொல்றான். உலகத்துல எக்ஸாம் எழுதுறவங்க சொல்லுவாங்க எக்ஸாம் ரொம்ப டஃபா இருந்துச்சு, ஆனா அல்லா சொல்றான் இன்ன ஹாதா லஹுல் பலாவுல் முபீன், நான் பகிரங்கமான பரிசு எடுத்தேன் அப்படிதான் பகிரங்கமான பரிசு எடுத்தேன். அல்ல விட்டு கேட்டாங்க எப்படி எந்த அளவுக்கு ஒரு அடியானுடைய பொறுப்பும் அவனுடைய அந்தஸ்தும் அவனுடைய அல்லாட்ட நெருக்கமும் எவ்வளோ நெருக்க கூடியிருக்கோமோ அவ்வளோ பரிச்சை பெருசா இருக்கும். அந்த பரிச்சையில எப்படி இருக்கா பரவாயில்ல அல்ல இப்ராஹிம் என்ன செஞ்சான் இந்த பரிச்சை எடுத்தா வெற்றி ஆயிட்டான். இதான் இத்தாத்த போய் சொல்றேன். அல்லாவுடைய ஹால் இந்த நிலைமையில அல்லாவுடைய கட்டளை வருது, அந்த கட்டளைக்கு கட்டுப்படாதான் இல்லையா அல்லா ஒரு கட்டத்துல
கீழ தகுதியில கீழே உள்ளவங்களை வச்சு மேல உள்ளவங்க சோதிப்பான். சில நேரத்தில் சின்னவங்களுக்கு வச்சு பெரியவங்களை வச்சு சோதிப்பான். சில நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய மகனை வச்சு சோதிப்பான், மனைவி வச்சு சோதிப்பான். இங்க மகனை வச்சு அல்லாஹ் நபிக்கு சோதிக்கிறான். பெரிய சோதனை என்ன செஞ்சிட்டாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளை பூர்த்தி செஞ்சான். இதான் சார் இந்த நேரத்தில் ரப்பிட்டு என்ன கட்டளை வருது, நாள் கட்டுப்படணும். ரப்பிட்டு இந்த நேரத்தில் என்ன கட்டளை வருதோ, உங்களுக்கு கட்டளையெல்லாம் பூர்த்தி செய்யறது உங்களுக்கு அது வேற. ஆனா இந்த நேரத்தில் அல்லாவுடைய கட்டளை என்ன, அது கட்டப்பட்டு செய்யணும் சார். ஒவ்வொரு நேரத்தில் அல்லாவுடைய கட்டளை என்ன வருது, நபிக்கு நபியுடைய பொறுத்தரை என்ன நகமேறி வருது, வழிபாடு வருது, நபி என்ன சொல்றாங்க அது கட்டுப்படும். அந்த கட்டளையிட்டா அவங்க செய்ய தயாரானாங்க, பெரிய வெற்றி ஆயிட்டாங்க. அல்ல அவங்க அமல கபூலித்தாங்க, அல்ல அவங்க மக்கள் பத்தா வைக்கணும். அல்லாவுக்கு ஒரு அடியார் மக்பூல் ஆகிறதுக்கு அல்லாஹ் அந்த நேரத்தில் என்ன கட்டளையிட்டாலும் அதை செய்யக்கூடிய நேரம் எவ்வளவு விரைவா இருக்குமோ அவங்க மக்கூலித்தாங்க செய்ய. அல்லா சில நேரங்களில் இதெல்லாம் இவ்வளவு அவங்களுக்கு ஜருரியா குழந்தைங்க தேவை, அது நல்லா என்ன செஞ்சா பறிச்செடுத்தான். அல்லா சில நேரங்களில் விவாதத்திலே பறிச்செடுப்பான், விவாதத்தில் மணக்க வழிபா மணக்க வழிபாடே பறிச்செடுப்பான். நல்லா எடுத்தான் சஹாபாக்க சோதனை செஞ்சான், பெரிய சோதனை. ஜஸ்பால கேட்டோம் உள்ளம் ஆசைப்படுது, ஒரு விஷயத்தை ஒரு அமல் செய்யறதுல உள்ளம் விரும்புது செய்யணும் ஆசை கேட்டோம். அந்த அமல் அங்கே தவிர வேற எங்கே செய்ய முடியாது, அந்த அமல் அங்கே தவிர உலகத்தில் வேற எங்கே செய்ய முடியாது. அல்லாஹ் யோசிச்சு பாருங்க, அதை மனுஷன் விடுவானா? அப்போ அதை விடுன்னு சொன்னா அவனுடைய ஈமானுடைய அதை அது அல்லாவுடைய கட்டளை பூர்த்தி செய்யறானா, அவன் ஈமானுடைய கமாதை எங்க இருக்குன்னு யோசிச்சுக்கேன். உண்மையாவே உம்ரா செய்யும் முழு ஆசை நபிதா சொன்னாங்க. மக்கா கிட்ட நெருங்க போறாங்க, நெருங்கக்கூடிய நேரத்தில் மக்கத்துக்குரசிகள் அந்த மக்கத்துடைய தலைவர்கள் செய்கிறாங்க மஷூரா பண்ணி, இவங்க இந்த வருஷம் விடக்கூடாது, நம்ம அடுத்த வருஷம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம், இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் வருது நம்ம உள்ள விட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கூட பேசி சாபாக்களை தடுக்கிறதுக்கு முழு ஆனால் அந்த குறைசிகளை வந்து நீட்டாங்க உள்ள விடாம. இப்போ சாபாக்கள் உண்மையாவே அல்லாஹ் எப்போ கொடுக்குறான், பத்ர் தள்ளி உஹத் தள்ளி அஹ்ஸாப் யுத்தம் முடிஞ்சு எல்லாம் கடந்த பிறகு சஹாபாக்கு ஒரு தைரியம்லாம் வந்துருச்சு, இன்னைக்கு அவங்க யாரும் தெரிவிக்க முடியாது, இன்னைக்கு காலத்தில் யாரும் அவங்கக்கிட்ட நெருங்க முடியாது, நம்மளுக்கு பவர் கூடிச்சு அப்படியும் அவங்களாம் வந்துருச்சு. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, மக்கத்து குறைச்சிகள் தலைவர்கள் இல்லை உள்ளே விடக்கூடாது முடிச்சு. அப்போ ரம்சல் ஆசத்தை ஒப்பந்தம் செய்யலாம், என்ன ஒப்பந்தம் சில ஒப்பந்தங்கள்லாம் செய்யலாம். இதை பாருங்க, நீ உம்ரா செய்யும் ஆசையை வந்துட்டீங்க, ஆனால் இந்த வருஷம் நாங்கள் உங்களை அனுமதித்து மாட்டோம், அடுத்த வருஷம் வாங்க நீங்கள் தாராளமாக உம்ரா செய்து போயிடலாம். அந்த ஒப்பந்தத்தில் நபியுடைய பேரை எழுதுறதுக்கு அதிகளாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, அதை ஒத்துக்கலை. அப்போ தலைவர் அந்த குரைஷியுடைய தலைவராக சுஹைல் பின் ஆம்ர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலும் கட்டுப்பட்டு போறான். சரி 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 சரி
ஒப்பந்தத்தில் முதலே நபி பேர் அழைக்கிற அலிவாக அழிக்க மாட்டேங்கிறாங்க, பிடிவாதமா இருக்காங்க. நபி சொல்ல சிதாங்க அழிவாக அந்த ஏட வாங்கி நபி தான் கையில் அழைக்கிறான். எங்க இருக்கு கேட்கிறான், எங்க இருந்து காட்டு நபி தகுரு பேர் எங்க இருக்கு. நபி உண்மையில் அல்லாஹ் வேற பேசுறா வேற இல்லை போறோம், அதான் பயமா கரெக்டாக பேசிக்கணும். பயன் பெண்ணா அதுக்கு சொன்னால் அது தனி இல்லை, அவங்க நம்சராசன் தமிழ் கேள்வி முபார் கிடைக்கல நினச்சிட்டான். அப்போ ஒப்பந்தம் செய்கிறாங்க மக்களுக்கு தலைவர்கள், நீங்கள் இப்போ வந்தீங்க யாரும் கட்டிட்டு இந்த வருஷம் உள்ளே போகக்கூடாது, அடுத்த வருஷம் வாங்க நாங்கள் எந்த தடை செய்ய மாட்டோம். அவங்க நோக்க நடத்துமா இவங்க எங்கள் பேச்சு கேட்டாங்க அப்படி வந்துடும். அதான் சார் மாத்திருக்காரோட சதியாக தான், அது சதி நிரந்தரமாக இருக்காது. நினைக்கும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாள் அவங்களுக்கு என்ன அன்னைக்கு ஜெயிக்கிறோம் அவ்வளோதான். நமக்கு நிரந்தரமாக ஜெயிக்கிறோம், நிரந்தரமாக வெற்றி கிடைக்கிறோம், நிரந்தரமாக உள்ள போகணும், நிரந்தரமாக நேசம் இருக்குது எல்லாமே. அவங்களுக்கு அந்த போது போதும் அவ்வளோதான், அன்னைக்கு காலம் முடியும். அதை பற்றி சந்தோஷப்படுவாங்க அந்த மக்களுக்கு குறைச்சிகள். அவங்க யோசித்த மாதிரி என்ன செட்டாங்க சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் வரக்கூடாது வருஷம் நபி ஏற்றுக்கிட்டாங்க. சாப்பாடு கிடக்கும் அடுத்த உடன்படிக்கை என்ன செய்வாங்க, மக்காலிருந்து யாரையும் மதியம் அவங்கிட்ட நீங்கள் திரும்ப அனுப்பிச்சிடணும், எங்கள் சாத்தி யாரும் அவங்கிட்டான். ரெண்டாவது நபி ஓகே சொல்லிட்டாங்க. மூணாவது ஒப்புதல் செய்கிறாங்க, யாரேனும் மதினால் மக்கள் வந்தால் நாங்கள் திரும்ப அனுப்ப மாட்டோம், அதையும் ஓகே கொடுத்துருக்கோம். எல்லாமே சாபாக்களுக்கு பாதகம், அவங்களுக்கு சாதகம். அதில் ரொம்ப சாபாக்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால், யாராவது கட்டிட்டு வந்திருக்கோம் நம்மளால் உமரா விட மாட்டோம். இது பெரிய யோசிச்சு பாருங்க, தவா உமரா செய்யணும்னா காபத்துலா மட்டும் தான் செய்ய முடியும், வேறு எங்கே செய்ய முடியாது. அதுக்கு அந்த அளவுக்கு தான் போயாகும். எல்லா அந்நியத்தை வச்சுட்டு யாராவது கட்டிட்டு வந்துட்டான். ஆனால் இப்போ நபி சொல்கிறாங்க சாபாக்கள்கிட்ட, எல்லாம் உங்களுடைய ஏகாமலையும் ஹலால் ஆகுங்க, ஒப்பந்தம் ஆச்சு, ஒப்பந்தம் ஆச்சு, அதே ஹலால் ஆகும். பெரிய பெரிய தூள் சாபாக்கள் பயப்படாமல் நபியே விட்டு கொடுத்துருவோம், எங்கள் ஆட்கள் ஏன் விஷயம் அது குமரலாம். அவங்களுக்கு வீரமுள்ளவங்களா ஏன்னா உமரலாம் யாருன்னா இந்த குறைசியோடைய தலைவர் கூட வாக்கு கழிச்சவங்க, இவங்களுக்கு அடிபிடிச்சு போடுமா, இவங்க தலைவராக ரொம்ப இந்த ஆட்களுக்கு அடிபிடிச்சு போடுமா கேட்டாங்க. நம்ம சத்தியத்தில் இல்லையா, இவன் சொல்றதுக்காக வேண்டி நம்ம எப்படி உமரா செய்ய எப்படி போடுறோம், யாரு உமர்னால ஏற்றுக்க மாட்டேங்கிட்டான். போறாங்க அபூபக்கர் கிட்ட சொல்றாங்க, சாபா கிட்ட பல பேர்கிட்ட சொல்றாங்க, இது சரி வேணாம் போக்கு வந்த வந்தாச்சு ஒரு கை பார்த்துதான் போகணும். நவீட்ட மட்டும் அனுமதி கொடுங்க, நவீட்ட அனுமதி வாங்கி கொடுங்க, நான் இந்த ஆட்களை பார்த்துக்கிறேன் கொஞ்சம் கை கொடுங்க உமரா செஞ்சு வந்தாச்சு. ஒரு பேர் சொல்றது பார்த்தீங்கன்னா அங்கே இப்ராஹிமுக்கு ஒரு மகனை கொடுத்து ஒரு சோதனை, அது ஒரு ஒரு பக்கம் சோதனை, இபாதத்தில் சோதனை. அந்த இபாதத்து ஒரு அடியான் விரும்பி ஆசைப்பட்டு செய்யப்படுற அமல். அது என்ன சொல்றாங்க போக போகுது எல்லாம் முடிச்சு அகலாதான் உமர்லாவை பற்றி அஜித் சொன்னாங்க. உமர்லாவில் அன்னைக்கு ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க, முடியாது இருக்கா இருக்கா முடியாது திரும்ப திரும்ப நம்பிக்கை சொன்னாங்க போகக்கூடாது, உமரா வந்து வந்தாச்சு உமரா செஞ்சு போயிடும், யார் தடுக்கலாம் பார்த்தாங்க நம்மளை தடுக்கிறீங்களா யார். நபிக்கு அல்லாஹ் கொஞ்ச நேரம் கழிச்சு வகையாக இருக்கிட்டான், நபி வகையாக நபியுடைய அந்த வாக்குடைய அந்த மாறுதல் அந்த காட்சை பார்த்தோன்னு உமர்லாவ நடிச்சுக்கிட்டாங்களா, நான் இருந்த பிடிவாதத்துடைய பிடிவாதத்தின் காரணமாக அல்லாவுடைய வகி வருது, இப்ப எனக்கு எச்சரிக்கை வரப்போகுது, எனக்கு தண்டனை வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு உமர்லாவ் தன்னுடைய வாகனத்தை எல்லாத்தையும் அந்த ஜமாத்துக்கு வரவ போயிடறான். ஆனா வகி என்ன வருது தெரியுமா, உங்களுக்கு பகிரங்கமான வெற்றி கிடைச்சிருச்சு. அது எல்லாமே பார்க்கறது தோல்விதான், இது போய் அதான் வெற்றிகள் பெரிய வெற்றி.
லக்க ஃபத்ஹன் முபீனா. மக்காவுடைய வெற்றியை வெற்றியா நினைச்சு சொல்றாங்க. ஆனா நபிக்கு அல்லாஹ் ஆயத் திறக்கிறது உதைபியா ஒரு உழைப்பெடுத்தல அல்லாஹ்வுடைய அந்த நேரத்துடைய கட்டளையை ஜஸ்பாவ குர்பானி செஞ்சதுல அல்லாஹ் வெளியே வெற்றி சொல்றான். நல்லா இருக்கிட்ட யோசிச்சு பாரு. நபி சொல்லிட்ட பிறகு சஹாபாக்கள் முழு தாத் ஆரம்பத்தில் அதை ஏற்றுக்கொள்ள ஒரு கட்டத்தில் நபி புரிய வச்சாங்க. அவளை எல்லாம் அமல் செஞ்சுட்டான். எவ்வளோ பேர் குர்பானி தெரியாது, பயான் பேசுறது தான் பேசாது. அந்த இடத்துல போய் நிற்கும் போது தான் தெரியும். அந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு ஆளும் போய் உட்காந்து நிற்கும் போது தான் தெரியும் இது எப்படிப்பட்ட குர்பானி சொல்லும். அப்போ சாபம் உழைந்திருப்பான். சஹாபாக்களுடைய கூட்டு சஹாபாக்கள் இருந்தாங்க, ஒரு தனிநபரும் இருந்தாங்க. தனிநபர் நபி சொன்ன போக மக்கா கண்டுபிடிச்சிட்டான். உஸ்மான் நீங்க மக்காவுக்கு போயிட்டு வாங்க, அங்க ஒரு ஹாலாட்டில் பார்த்துவாங்க, நிலவரத்தை பார்த்துவாங்க எப்படி இருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் உம்ராக்காவை இங்கிருந்து ஜமாத்தில் கத்தி போயிட்டு இருக்கோம். உஸ்மான் இல்லாமல் போனாங்க, மக்கால் இருந்தாங்க. உஸ்மான் இல்லாமல் மக்கால் பெரிய பேர் பெற்றவங்க, முக்கியமான அப்பவே ஆரம்பத்தில் பணக்கார சாமி. அதனால் உஸ்மான் இல்லாமல் வந்தது அந்த மக்கத்து குறைசிகள் கண்ணியமான முறையில் வர வைத்தாங்க, இடம் கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஒரு கட்டத்தில் உஸ்மான் இல்லாமல்கிட்ட சொந்தக்காரங்க, அவருடைய நெருக்கமானவங்க, அவருடைய நண்பர்கள் எல்லாவது சொன்னாங்க, உஸ்மானே நீங்க வருத்திக்க வருத்திக்க நீங்க உம்ரா செஞ்சீங்க அப்படின்னா உம்ரா செஞ்சீங்க. எல்லாம் சொல்றாங்க வந்த வரைக்கும் சுமார் சொன்னாங்க நான் இதுக்கா வரல. ஏ நபி இங்க அனுப்பிச்சது வேற ஒரு நோக்கத்தை வச்சாங்க. தாயி தாவத்துடைய வேலை செய்யறவங்க எந்த தக்காசால எந்த பொறுப்பு கீழே மசுவாரா அனுப்பப்படுறாரோ அதுதான் ஒரு வேலை, இருக்கு வேற வேலை இல்லை. உஸ்மான் அல்லாஹ் சொன்னாங்க இல்லை இல்லை நான் இந்த உம்ரா செய்ய நோக்கத்தில் வரல, எனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட வேற வேலை, அந்த வேலை நான் செஞ்சுட்டு பார்த்துட்டேன் சொன்னாங்க. இன்னும் உஸ்மான் இங்கே வந்துட்டீங்க, காபத்துல்லா கிட்ட வந்துட்டீங்க, பார்க்குறீங்க, நீங்கள் ஏன் இப்போ செய்யப்படு முகமது என்ன இந்தியா இருக்காரு பார்க்குறாரு சொல்கிறாங்களே வீட்டு அமித்ஷா இந்தியா இருக்காங்க, ஹஜரத் இந்தியா இருக்காங்க, முகமது இந்தியா இருக்காங்க பார்க்கறாங்க. வந்தது வந்தாச்சு செஞ்சுட்டு போகணும். யாருக்கு தெரிய போகுது அல்லாஹ் உங்களுக்கு தான் தெரிய போகுது, வேறு யாருக்கு தெரிய போகுது. வந்த வந்து செஞ்சுட்டு போகணும். உஸ்மான் இல்லாத அங்கே அப்படி இருக்காங்க. இங்கே என்ன இருக்குது பையத்து ஷஜரால நபி சஹாபாக்கிட்ட பெயர் செய்கிறாங்க, பெய்ய செஞ்சுட்டே இருக்காங்க. செஞ்சுட்டு இருக்கும் போது தன்னுடைய ஒரு கை தன்னுடைய எழுத்து ஒரு கையை எடுத்து தன்னுடைய இன்னொரு கையில போட்டாங்க. இது என்னுடைய மருமகன் உஸ்மான் மாஃபான் தப்பு வேண்டாம். சஹாபாக்கள் அங்க நின்ற சில பேர் பேசிக்கிறாங்க, நீங்க உஸ்மான் கைக்கு பெய்ய செய்யுங்க, அங்க உஸ்மான் என்ன தபாஃபு உம்ரா எல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பாரு அப்படி பேசுறாங்க. பொதுவாக மக்களுடைய பேச்சு தான். ஒரு ஆளை பிடிக்கலன்னு சொன்னா அவர் எதுக்கு போயிருக்காரு தெரியல, அவர் எவ்வளவு இட்டாத்து இருக்காரு தெரியல. இங்கே உட்காந்து ஊரில் உட்காந்து எல்லாம் பற்றி பேசிட்டு உட்காந்துருப்பான். அது அன்னையிலேருந்து தான் ஜிமே போட்டே இல்லை. அன்னைக்கு சாபக காலத்தில் பேசிக்கிறாங்க. உஸ்மான் இல்லை அவங்க என்ன செஞ்சாங்க, உஸ்மான் நபி பேச்சாங்க என் மருமகன் உஸ்மானுக்காக இந்த கையில் வைக்கிறேன். அவர் அந்த வயசுல சாமியார் அப்போ பேசுகிறாங்க. இங்கே பாரு நபி தன்னை மருமகன் உஸ்மானுக்காக பேர் செய்கிறாங்க. இந்த உஸ்மான் அங்கே போய் உம்ரா செஞ்சிருப்பான், தவாப் செஞ்சிருப்பா, எல்லாம் செஞ்சிருப்பார் பேசிக்கிறார். நபி கேட்டு சொன்னாங்க உஸ்மான் ஒரு காலம் செய்ய மாட்டாரு, அவரு அங்க ஒரு நாள் என்ன ரெண்டு நாள் என்ன ஒரு வாரம் என்ன ஒரு மாசம் என்ன ஒரு வருஷம் கூட அங்க இருந்தா கூட உஸ்மான் என்னுடைய கட்டளை நான் சொல்லாதவரே உம்ரா செய்ய மாட்டார் சொன்னார். நபி நபி கேட்டுச்சு இதா இவன் அங்க பக்கம் அமீருக்கு இவங்க நம்பிக்கை எப்படி இருக்கு பாருங்க. சாத்தியும் அமீருடைய நம்பிக்கை எவ்வளவு உறுதியா இருக்கா பாரு.
நம்ம போன வேலையெல்லாம் முடிக்கணும், கொஞ்சம் மாற்றம் செஞ்சுக்கணும். அங்க சொல்றாங்க சொந்தக்காரங்க உஸ்மான்ட்ட, வந்துட்டீங்க வந்துட்டீங்க கொஞ்சம் அப்படியே செஞ்சுட்டு போங்க, யாரு தெரியும் போது போக பார்க்கறது வந்தீங்க செஞ்சுட்டு போயிட்டு உங்களுக்கு கிளம்பிங்க. சகாபாக்கள் நினைச்சாங்க ஒரு நபர் கூட தனிமையில வந்து சேர்ந்து இஸ்திமா இத்தனை பெரிய ஆபத்தை உருவாக்கிறோம், கூட்டு உழைப்புல பாதிப்பை உண்டாக்கிறோம், நபியுடைய இத்தாத்துல குறைவை உண்டாக்கிறோம். ஒரு சகாபி கூட நபியுடைய இஸ்திமா ஏற்ற விட்டத்தை ரொம்ப தூரம் ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க. இன்னைக்கு என்னாச்சு இதெல்லாம் எல்லாம் பாதுகாக்கணும். பொறுப்புதாரிகள் மேல பொறுப்புதாரிக்கு நம்ம அமீருக்கு நம்ம மேல திருமாத வரணும்னா அமீருடைய ஆளுடைய கட்டளைக்கு கட்டுப்படும். நீங்க பார்க்கும்போது எல்லா உம்ரா அமல் முக்கியமான அமல் அல்லாஹ்வுக்கு சொல்லுங்க. அங்கே வீடு வேற இடத்துல எங்க செய்ய முடியாது, இங்க காபத்துலாவுக்கு வேற எங்க செய்ய முடியாது அந்த அமல். மற்ற அமல் ஒரு அமல் இருக்கு. இப்ப ரம்ஜானுடைய நோன்பு இருக்கு, நோன்பு வச்சுட்டே இருக்கும், நோன்பு வச்சுட்டே இருக்கும். அந்த என்ன அது பெருநாளைக்கு நோம்பு விட சொல்லப்படும், நோம்பு சாரம் இது இருக்கு. இந்த அமல் ஒரு பெரிய விஷயம், சாதாரண ஒரு தியாகம் ஒன்றும் புரியுது. ஆனால் ஒரு அமல் இப்படி இருக்கு, அந்த அமல் அந்த இடத்துல தான் செஞ்ச அவள் உலகத்தில் எங்க செய்யாது. அப்படிப்பட்ட இடத்துல அதான் தலை சொல்லிக்கலாம், சாப்பாடு அங்கே தள்ளப்பட்டு சொல்லிக்கலாம், அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டு சொல்லிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அல்லாக்கு தெரியாதா இது வா பக்கத்து குறைச்சிகளாக செய்வாங்க செய்ய போறாங்க இப்படி நடக்க போகுது. அதுக்கு மக்காலேயே இவங்களுக்கு மதினாலேயே இழுத்து வச்சிருக்கலாமே, அங்க இருந்து ஏழாம் பெற்ற எது கொண்டு வரணும். அல்லாவுடைய முடிவு இவங்களை இப்படிலாம் கொண்டு வந்து பிரச்சனை நிற்க வைக்கணும், யார் இத்தா செய்யலாம் யார் இத்தா செய்யல என்று சோதிக்கணும். நல்லா சொல்லிட்டா இங்கதான் தெரிஞ்சது, யார் பழையவங்க யார் புதியவங்க எல்லாம் இங்கதான் தெரியும். இந்த காலத்துல தான் இந்த இத்தாத்தில தான் தெரியும் இந்த நிலையில் இருக்காங்க. இவங்க இத்தாத்துடைய தன்மை வந்து இருக்கு, இவங்க இத்தாத்துடைய இந்த மக்காம வந்துட்டாங்க என்று சோதிக்கணும். ஒரு அமலை விட்டுறத சொல்ல வெற்றிக்கலாம், ஒரு அமலை விட்டுறத சொல்ல வெற்றிக்கலாம். அஜீப் ரொம்ப அஜீபான விஷயம், மனுஷனுடைய அறிவு கூட யோசிக்க முடியாது. இதா அமலை செய்யறதுன்னு சொல்லட்டும் வெற்றி ஆகிட்டீங்க சொல்லி இங்க அல்லாஹ் சொல்றா நீங்க அமலை விட்டு திரும்புறீங்க. இத்தாத்தோட திரும்பினால இன்னா பத்தாள கபத்தாம் நவீனா நீங்க பயங்கரமா விட்டு அடிச்சுட்டீங்க, நம்ம கொடுத்துட்டோம் உங்களுக்கு. நம்முடைய பொதுவா சோதனை இப்படிதான் வரும், சோதனை என்ன செய்ய தாச்சு அல்லாவுடைய கட்டளை அந்த நேரத்தில் என்ன வருதோ அதுக்கு தாச்சு. சில நேரங்களில் சோதனை அல்லாவுடைய கட்டளை எப்படி வரும், மாமூல் கிசலா மாமூல் தான் ஒரு அமலை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம், ஆனால் அதுக்கு மாற்றமா வரும் சட்டம். இப்ப என்ன சொல்லுவாங்க, பை வேலை தான் வேலை நல்லா தான் நடந்துட்டு இருக்கு சரியா ஓடிட்டு இருக்கு, இப்ப ஏங்க புதுசா இது ஒரு உருவாங்க அமல் கட்டாத செஞ்சிட்டு இருக்கோம், இது என்ன புதுசா ஒரு கட்டளை. அது புதுசா சட்டம் மாத்திரையா வெளியே ஒரு பள்ளியில ஒரு இடத்துல துணி வச்சான், துணி வச்சுட்டு இருக்கும் போது துகருடைய தொழில் அப்போ முதல் கிபிலாவானது பைத்துல் மக்தஸ் துணி கைமாக்கப்பட்டதிலிருந்து இன்ற நாள் வரை ஒரு 16 மாசம் பைத்துல் முகதஸ் நோக்கி தான் நம்ம துணி வச்சுட்டு இருந்தாங்க. ஜுஹர் தொழுகையோ வேத துணி வச்சுட்டு இருந்தான், லோக துணி வச்சுட்டு இருந்தான். தொழுகையில் இருக்க இருக்க அல்ல வைய அமைச்சுட்டான், பைத்துல் முகதஸ் பார்த்து துணி வச்சிருந்த நபி 16 மாசமா
அல்லாஹ் சொல்லிட்டு நீங்கள் கிப்லாவை அப்படியே மாற்றுங்க, பைத்துல்லாவை நோக்கி தோணுங்க, காபத்துல்லா நோக்கி தோணுங்க. பாருங்க அல்லாஹ் ஒரு கட்டில் எப்படிலாம் வந்து பாருங்க. நான் முதல்ல சொன்னேன், உம்ரால சொன்னேன், இப்போ தொழுகையிலே குடிச்சிட்டான். இடையில தொழுகைக்கு இடையில வருது நல்லாவே சொல்லி நடத்திருக்காங்க, நம்மளை விவாதிச்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் தொழில் கொடுத்துட்டு கொடுத்துருக்குறோம், எல்லாம் நடத்திருக்கிறோம். அல்லாஹ் எங்கே கொடுக்குறோம்? தொழுகையை கொடுக்குறோம். நபி ரெண்டு ரக்கத்து பைத்துல் முக்கதஸ் நோக்கி தொழுவிக்கிறாங்க, அடுத்த ரெண்டு ரக்கம் அப்படியே அபோர்ட்டர் ஆகிட்டாங்க, காவத்துள்ளா நோக்கி தொழுவிக்கிறாங்க. இப்படி அப்படியே நேரு எதிராக இருக்கும். இங்க அப்படி தொழுவிச்சா அப்படி அங்கே பலி கட்டிட்டாங்க, மசித் குல்லத்தி ரெண்டு கிப்லா நபி தொழுவிக்கிறான். உடனே திரும்பிட்டார் சஹாபாக்களும் திரும்பிட்டான். இங்க பாருங்க, நபிக்கு கூட கொஞ்சம் யோசனை வரல. நபிக்கு சரி இந்த தொழுக மட்டும் நம்ம இந்த பைத்துல் முக்கதஸ் நோக்கி தொழுவிச்சிடலாம், அடுத்த தொழுகையில் அசர் வேணும் என்ன செஞ்சுக்கலாம், காபத்துல்லாவை நோக்கி தொழுவிச்சிடலாம் சொல்லி நபி யோசிக்கவும் இல்லை. அந்த சிந்தனை நபிக்கு வரல. ஏன் நபியா தெரியும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எவ்வளவு உறுதியான காய்ச்சலும். இப்போ ரம்சலாசன் அவங்க அப்படியே யோசிக்கிறோம். ரெண்டாவது சரி நம்ம இந்த பணியிட்டு தொழில் வைக்கிறோம், மசித நபிக்கு போய்க்கலாம், நம்ம பணிக்கு போய்க்கு சட்டத்தை மாற்றி ஆரம்பிக்கிறோம். அப்படியே ரம்சலாசன் செய்யல, வேணாம் ஏரியா இந்த ஏரியா புதுசாக வந்திருக்கோம், இப்போ சட்டம் கிளம்பிடும், அதனால அங்கே போயிட்டு அதான் சொல்ல வந்த ஹாலில் நேரங்களில் நிலைமைகளில் அல்லாவுடைய கட்டளை என்ன வந்து பார்த்தா அதுக்கு தான் சிறப்பாக இட்டாங்க. நானும் இத்தா சிந்தித்தாங்க இருக்கேன், நானும் நிஜாமு தீத்துல தான் வேலை செய்யறேங்க, எனக்கும் மறுக்க சந்தாங்க. ஆனா அம்மி சொல்றது அவர் சொல்லுவாரு நமக்கு செட் ஆகும், இதுதான் இந்த பிரச்சனை, நாங்க தான் வேலை செய்யறது, அவ்வளவு பக்கம் திருப்பிட்டு இருந்தோம். இப்ப இந்த ஆள் என்ன சொல்றதோ அதை தாச்சு உடனே அதே தொழுகையில ரெண்டு ரெக்கா அப்படி தொழுவிச்சாங்க, பைத்துல் முக்கதஸ் நோக்கி ரெண்டு ரெக்கா அப்படி காபத்துல தொழுச்சாங்க. இருந்தாலும் மொத்தம் சும்மா விடுவாங்களா இருக்காங்க, இன்னைக்கு சொல்ல மாட்டா அன்னைக்கு சொல்லிட்டு முனாஃபிக்கிங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, யகூதிகள் சொல்லிட்டாங்க, மக்களுடைய குறைசுகள் சொல்லிட்டாங்க. யகூதிகள் சொல்றாங்க இவர் என்ன இவரு எங்களுடைய கிப்லா நோக்கி நல்ல விதமா தொழுத்துட்டு இப்படி மாத்திட்டார், இவர் இப்படிதான் இருக்கார் நினைச்சாங்க, அப்புறம் மாத்துவாங்க அதே மாதிரி மாத்திட்டார். மக்கள் குறைசிகள் சொல்லிட்டாங்க முஷ்ரிக்கீங்கள், இந்த மைத்து மகசை தொழுத்துட்டாரு, திடீர்னு எங்க சிறையெல்லாம் திட்டாரு அடிக்கிறாரு திட்டம் வளர்ந்து கூட சொல்றாரு காபத்துல சொல்றாரு. அது எப்படி காபத்துல சிறையெல்லாம் வணக்கக்கூடாது சொல்றாரு, ஆனா அதை நோக்கி தெரிவிக்கிறார். சொல்லிட்டாங்க இவங்களுடைய தீன் இல்லை, அப்பப்போ மாத்தி மாத்தி சொல்லுவாங்க, உசூல் அப்போ ஒன்று சொல்லுவாங்க, இப்போ ஒன்று சொல்லுவாங்க, இப்போ ஒன்று சொல்லுவாங்க, அப்போ ஒன்று சொல்லுவாங்க, முனாஃபிக்கு சொல்லாச்சு சொல்றாங்க. இவங்களுக்கு என்னப்பா ஒரு சூழ்நிலை உறுதியாக இருக்க மாட்டா, மாத்திக்கிட்டே இருப்பான் நேரத்தை தவிர. முதல்ல சொல்றாங்க அவர் அஞ்சு மாசம் போனாலும் தொழிலாடுறாங்க, இப்ப சொல்றாங்க இப்படி போடுங்க, மூணு தடவை முடிச்சுட்டா போனாங்க, இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, அந்த ஷர்ட் இந்த ஷர்ட் சூழ்நிலை நிறைய மாத்திரம். அது மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க இவங்க பைத்துல் முக்கதஸ் இவங்க ஒரு கிபிலால ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்க ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், ஒரு மனிதன் இத்தாலத்துல உறுதியா இருக்கிறதுக்கு வரத்துக்கு உலகத்துல எந்த சக்தி விடாதவங்க ஒழுங்கே விடாது. ஒரு பக்கம் கூட இருக்கவங்களும் விட மாட்டாங்க, மறுபக்கம் விரோதிகளும் விட மாட்டாங்க. சீக்கிரமா நடத்தார் இத்தாத்துக்கு சீக்கிரம் இத்தாத்துல வர ரொம்ப கஷ்டம். எல்லாம் பேசுறாங்க ஆட்டாங்க, முனாஃபிக்கிகள் அப்படி பேசுறாங்க, யூதர்கள் அப்படி பேசுறாங்க, நஸ்ரானக்கள் யாரு பக்கத்துல குறைசிகள் அப்படி பேசுறாங்க. அல்ல அவங்க என்ன சொல்ல தெரியுமா, சே கூடு சுப்பஹா வீரநாசிமா வல்லா கிருபிலாவை நம்ம மாத்திர விஷயத்துல மிக விரைவில் பூடர்கள் மனிதர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இப்படிலாம் இவங்க இப்படிலாம் செய்யலாம் எல்லாம் சொல்லிட்டாங்க. அல்ல எவ்வளோ தசதி கொடுக்குறாங்க,
சார் அபி ஆனா உண்மையாவே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா இந்த பிரச்சனைகளை சமாளிக்க எப்படி இருந்திருக்கும். அவங்களுக்கு என்ன தெரியும், ஆள் ஆள் பேசுறாங்க, ஊர் ஊர் பேசுறாங்க. இப்ப கத்தூர் ஈமான் உள்ளவங்க இதெல்லாம் பார்த்துட்டு செஞ்சிருக்காங்க. ஈமான் விட்டுவாங்க, அதுதான் ஆழமான முறையில் ஈமான் உழைப்பு இறங்கணும். விசாரத்துடைய சோதனைக்கு தான் வரும், உறுதியா இருக்கும். சொந்தக்காரன் மூலமா வரும், நண்பர் மூலமா வரும், ஊர் தலைவர் மூலமா வரும், பெரிய பெரிய நபர்கள் மூலமா வரும். பெரிய இருக்கு, ஒரு விஷயம் தான் இருக்கு. எப்படிலாம் சொல்றோம் வர சொல்லிட்டு தெரியும். குரான் என்ன சொல்றது, நபியுடைய வாழ்க்கை என்ன சொல்றது, சீரத் என்ன சொல்றது, அதுதான் வேலையில சீரத் சீரத் சொல்லிட்டு வருதுதான். ஈமான் நம்மளுக்கு ஆபத்து இத்தாத்துல வருது. நாங்க நினைச்சிட்டோம் நாங்க வந்துட்டோம்ப்பா, இத்தாத்துல வந்துட்டோம், நிஜாமதி கூட இருக்கோம், உறுதியா இருக்கோம், கடைசி வரைக்கும் தான் கேள்வி கேட்போம். சோதனை மேல சோதனை வந்துட்டே தான். பாத்தியுடைய சதீருக்கு பொதுவாக ஒரு முஸ்லீமே இஸ்லாத்தை நிக்க வைக்காது, ஒரு ஹக்குல உள்ளவரை ஹக்குல நிக்க வைக்காது. அவரை வெளியாக்குறது தான் பார்க்கக்கூடிய சக்தி முடிச்சு. இங்க மாமூலுக்கு கிளாப் நடக்குது. மாமூல் என்ன, பைத்தூர் மோதல் நோக்கி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப மாற்றமா நடக்குது. காபத்து நான் நோக்கி சொல்லுவோம். அதான் நான் சொன்னேன், அல்லாவுடைய கட்டளை வரும், சில நேரங்கள் மாமூலுக்கு கிளாப்பா கூட வரும். வல்லமையா செய்யறதுக்கு மாற்றமா, மாமூலா வல்லமையா செய்யறது. நீ நேர்ப்பிக்கலாம், வல்லமையா நல்லா தான் நடக்குது, வல்லமையா நல்லா தான் செய்யறோம். ஏங்க இப்ப புதுசா இதெல்லாம் சொல்லுங்க, ரொம்ப கவலையா இருக்கு. அது ஏன் என்ன காரணத்தை சார் நீ சொல்றதா, இந்த நிஜாமுத்திக்கு அதிகமாக போயிட்டு வர்றதில்லை, அங்க போன பயாலும் கேட்கறது இல்லை, உட்காரதும் இல்லை, என்ன சொல்றாங்கன்னு சொல்லி விஷயத்தை ஏற்கிறது இல்லை. சரி, இங்க வந்து சொன்னாலும் பள்ளியாசல தூங்கிறது பாய்ப்பேன், அப்ப எங்க விஷயம் கிடைக்கும். ஆனா வெளிய சொல்லிக்கிறது, நாங்களும் திண்டுக்கல் தான் போறோம், நாங்களும் நிஜாமுத்தி தான் போறோம், அப்ப எங்க விஷயம் வரும். என்ன சொல்றாங்க தெரியும், என்ன சொல்றாங்க தெரியலப்பா, அந்த பாதி சொல்றது. அப்ப அந்த பாதி பெரிய பிரச்சனை ஆகுது. அப்படியா சொல்றாங்க, அப்பவே சொல்லல, அப்படிதான் சொல்லுவாங்க. நான் பாதுகாக்கணும். சில நேரங்கள் அல்லா ஒரு சோதனை வரும், நாமளுக்கு சிலாஃபா சில நேரங்கள்ல சோதனை எப்படி வரும், மோக்கா சந்தர்ப்பத்துக்கு மாட்டணும், சூழ்நிலை சாதகமா இருக்கும். ஆனால் அல்லாவுடைய கட்டளை பாதமாக இருக்கும், நபியுடைய கட்டளை பாதமாக இருக்கும். ஆனால் சந்தர்ப்பம் என்ன சொன்னால், இந்த நேரத்தில் இதை செஞ்சிட்டா நமக்கு எல்லா வித நலவுகளும் கிடைச்சிடும், நிம்மதி கிடைச்சிடும், நல்லா செஞ்சிடும். ஆனால் கட்டளை என்னன்னு சொன்னால் இப்போ செய்யக்கூடாது. நான் இப்படிலாம் சொல்றேன், இங்கே நம்ம நினைக்கலாம் நம்மளால் சஹாபா ஆகிட்டா அங்கே இருந்தால் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆளுக்கு கொடுக்கும். இங்கே பார்க்க போது பயமாக இருக்கு, இப்படியெல்லாம் எப்படி இருந்திருக்காங்க, எப்படியெல்லாம் அந்த மக்கள் இருந்திருக்காங்க. ஆனால் தான் அதெல்லாம் சும்மா சொல்லுவேன், ரவியெல்லாம் வரும் வரதும் வரணும் சும்மா சொல்லுவேன். எப்படியெல்லாம் பறிச்சு எடுத்துருக்காங்க சாப்பிடும். நபி உஹதுடைய யுத்தத்தில் ஒரு ஜமாத் அப்துல்லா ஜுபேர் இல்லாமல் பொறுப்பாக்கி ஜபேர் ஜமாத்தில் இங்கே நீங்கள் நிற்கணும், போரில் வெட்டி கிடைச்சா கூட இந்த இடத்த விட்டு இறங்கக்கூடாது, நாங்கள் நபியுடைய புறத்திலிருந்து இறங்குங்க சொன்னவரை நீ என்ன செய்யக்கூடாது, இடத்தை காலி பண்ணணும். போர்ல வெட்டி கடிச்சு எதிரியுடைய கனிமத்துவெல்லாம் அவங்க தேய்க்கு கண்ணு முன்னால் இருந்தாலும் இடத்தை காலி பண்ணக்கூடாது. ஒருவேளை தோல்வி கடிச்சு நானும் சகாபாக்களும் இறந்து போயிட்டோம், அடக்க செய்து யாரும் இல்லை, பறவைகள் வந்து கொத்தி சாப்பிடு, அப்ப கூட நீங்க இடத்தை காலி பண்ண முடியாது. இதுதான் சோதனை.
அந்த 50 பேர் ஏற்றுட்டார். பொதுவாக பொதுவாக ஆரம்ப சிரமம் எல்லாம் அப்படித்தான் தோசை ஏற்றுக்கும். சரி சரி சரி, அந்த சஹாபாக்க ஏற்றுட்டான். இப்போ போரில் வெட்டி கிடக்குது, சஹாபாக்க வெட்டி வெட்டி அடைஞ்சிட்டான். எதிரிகள் பைக்கு ஓடுறாங்க, சாமான விட்டு ஓடிட்டான். இந்த 50 பேரும் இந்த எப்படி சொன்னாங்களே ஏர்போர்ட்டு போக வேண்டாம்னு சொல்லி, இந்த 50 பேரும் எதிரிகள் ஓடாருன்னு சொல்லி அவங்க பொருளாக கிடச்சிச்சு. அந்த பொருள் எடுக்கிறது வந்து கனிமத் பொருள் எடுக்கிறது ஹலால், ஹராம் இல்லை, அபகரிக்கிறது இல்லை, அது போய் தாராளமாக எடுத்துக்கலாம், ஹலால் அது. அதனால் இவங்க சொன்னாங்க அப்துல்லா ஜுபேர் அவங்கள்ட்ட, ஜமாத் இருந்தவங்க, அபிஷா அபிஷா எதிரிகள்லாம் ஓடிட்டாங்க, சாமான்றதுக்கு இப்போ நம்ம எடுத்துக்காதான் நல்லது, நாங்கள் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கோம். ஏன் போகாது போகாது, அபி சொன்னார் போகாது போகாது போகாது, இல்லை இல்லை நாங்கள் போய் எடுத்து வந்துடுவோம், எடுத்துக்கொண்டு நின்று எடுத்துட்டு வந்து நின்றோம். அமீர் எவ்வளோ சொல்றார், போயிடாதீங்க போயிடாதீங்க. அதுதான் நிஜாமுத்தில் அமீரா போடுறவங்களும் யாருக்கு மாதிரி உதவ போடுறோம், நம்பிக்கை உள்ளவங்க இவரு அந்த பொறுப்பை சரியான பூர்த்தி செய்வார். அது மாதிரி இல்லைன்னு சொன்னால் எல்லாம் பிரச்சனை. இவர் என்ன செஞ்சாரு, அப்துல்லா ஜுபேர் அவங்க எவ்வளோ சொல்றாங்க, வேணாப்பா வேணாப்பா போக வேணாம் நம்பி சொல்லியிருக்காங்க, இல்லைங்க கேட்கல. இலாக்காவுடைய அமைப்பு மாற்றம் செஞ்சுட்டாங்க, ஏரியாவுடைய அமை, ஹல்காவுடைய அமை. இன்னைக்கு நான் ஹதரிசிக்கா மாற்றம் செஞ்சேன், இங்கே ஊரில் உள்ள அமிஷாவுக்கு மாற்றம் செஞ்சேன். இங்கே ஊரில் உள்ள அமிஷாவுக்கு மாற்றம் செஞ்சாலும் எல்லாம் ஒன்று தான், அங்கே மாற்றம் செய்யறது சமதான். மேல இடத்துல ஒருத்தர் பொறுப்பாக போட்டுருக்காங்க சொன்னால் நம்ம அவங்க கீழே காசு நம்ம வேலை என்ன சொல்லிக்கிறது, நான் இங்கேயே இவருக்கா மாற்றம் செஞ்சேன், நபருக்க மாட்டேன் செஞ்சு இருந்தாலும் அவங்க இங்கெல்லாம் நமக்குள்ள பாபத்தா இருக்கலாம், இல்லை சந்தோஷமா இருக்கலாம், அவருக்கு நம்ம செட்டாகும், நமக்குள்ள என்ன நேந்தல் வச்சுக்கலாம் சரியா. ஆனா இந்த இலாக்காவுடைய அப்படி ஒரு ஏரியாவுடைய அமைக்கு மாட்டம் செஞ்சாங்க, பிரச்சனை இஸ்திமாயிட்ட வந்துச்சு. எவ்வளவு சொல்ற அதுல அவங்க ஜுபேர்ல அவங்க போவாதீங்க 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 எப்படி சொல்லிருக்காங்க. ஆனா மீறிப்பா அந்த கனிமத்தோடு இருக்க போறாங்க, இன்னொரு பக்கத்தை காலிபு வலி இல்ல அவங்க ஒரு சின்ன படையோட பார்த்தாங்க, ஆஹா அந்த ஏரியா காலியா இருக்க சொல்லி வந்தாங்க. எந்த அளவு ஆச்சு, வெற்றி கிடைச்ச ஒரு இடத்துல நல்லா தொழில் செஞ்சுக்காங்க, காத்து விட்டேன் நான். ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னதுக்கு ரவி சொன்னாங்க, இத்தாத்துக்கு ரவி சொன்ன கட்டளைக்கு மாற்றம் செஞ்சுட்டாங்க. அது எப்படி நிரந்தர மாற்றம் இல்லை, சந்தர்ப்பத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு. அதனால ஒரு ஆள் மக்பூலிய காரணம் சொன்னா இத்தாத்தில் உறுதியா இருக்கணும், இத்தாத்திருக்கணும், இத்தாத்தில் மக்பூலியத்தில் இல்லை. இத்தாத்திலதான் அல்லாஹ் மக்பூலியத்தா முடியும், அல்லாஹ் தல வானத்தில் அவருக்கு மக்பூலியத்துடைய அடையாளத்தை இருக்கும். இந்த இத்தாத்தம் தன்னுடைய இலாக்காவுடைய அமைய, தன்னுடைய மாகாணத்துடைய அமைய, தன்னுடைய பொறுப்புதாரிகள், தன்னுடைய அமிஷாவது எந்த அளவு தாக்கம். சாபாக்கள் யாரேனும் நபியுடைய இத்தாத்துக்கு மாற்ற செஞ்சுட்டாங்கன்னா அவங்க கிட்ட நிக்கிறதுக்கு அவங்க கூட பேசுறது தயாராக மாட்டாங்க. அமிஷலாசன் ரெண்டு பேரும் தான் வந்து சொன்னாங்க, தன்னுடைய பிரச்சனையை சொன்னாங்க. நபி ரெண்டு பேரையும் நிற்க வச்சு ஒரு நபருக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சாதமா ஒன்னொரு நபருக்கு பாதமாகிடுச்சு, பாதமாக ஆச்சுல அந்த நபர் என்ன செஞ்சாரு, பொதுவாக இஸ்திமாயத்தை உடைக்கிறதுக்கு பாத்தியில் தாக்குடைய சதியில தெரியுமா அமீர்கிட்ட சொல்லி பார்ப்பாங்க, கேட்கலையா கீழே உள்ளத ஒவ்வொரு ஆட்டை சொல்லி 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 குழப்பத்தை விடப்பா எப்படிலாம் குழப்பம் உண்டாகவும் உருவாக்கலாம், எப்படியா அந்த மசூரால ராய கொண்டு வந்து வைக்கணும், வச்சு குழப்பம் ஏற்படுத்தணும். நான் செஞ்சுட்டேன் பாருங்க,
அப்போ உமர்கிட்ட வந்தார் அரசு. உமர்லால் பிரதர் சொல்றாரு, நாங்க ரெண்டு பேர் பிரச்சனை பிரச்சனை, நபிகிட்ட போய் சொல்லுவோம், நபி இந்த தீர்ப்பு கொடுத்தாங்க இப்படி சீக்கிரம். அப்போ உமர்லால் கேட்டாங்க, நபி சித்தர தீர்ப்பு நீ ஏற்றுக்கிட்டே இல்லையா, எனக்கு அது உடன்பாடு இல்லை. உமர்லால் அப்படியா கொஞ்சம் இங்கே உட்காரு, இந்த வரையும் சொல்லி வீட்டு போனாங்க, வாழ் எடுத்துட்டுருந்தான். ஏன் நபியுடைய சொன்ன வார்த்தையில் அவனுக்கு உடன்பாடு இல்லை, உண்மையில எனக்கு உடன்பாடு இல்லை, இந்த வாழ் பற்றி விட்டுட்டாங்க. அதாவது இந்த சஹாபாக்கள் பாரு, நபியுடைய இத்தாத்துல ஒரு சின்ன விஷயங்கள் தான் அனுபவத்தில் சஹாபாக்கள் அதுக்கு என்ன செய்யிட்டாங்க, இடம் கொடுக்கவே இல்லை, இடம் கொடுக்க சுத்தமாக பாதுகாத்தார். ஒரு பெண் இருந்தார், நொண்டி பெண், நொண்டி பெண், காபத்துள்ளாவ தவாப் செஞ்சிட்டான். உமர்லால் அந்த பெண்ணை பார்த்தான், அந்த பெண்ணை அடிச்சு சொன்னாங்க, ஏமா நீ ரொம்ப சிரமப்படுறேன், கஷ்டப்படுறேன், கூட்டம் ஓவராக இருக்கு, நீங்க தவாப் செய்யாதீங்க, உம்ரா செய்யலாம், நீங்கள் உங்கள் வீட்டில் போய் நீங்கள் போங்க, நல்லா உங்க குழி கொடுப்போம், நீங்கள் ரொம்ப தமிழவாதியாக இருக்கீங்க, போங்க. யார் சொல்கிறா, தமிழ் சொல்கிறாங்க. இந்த பையன் நினைச்சிட்டாங்க, வீட்டில் போயிருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு உமர்லாம் உபாத்தாயிட்டாங்க. உபாத்தான பிறகு ஒரு கூட்டம் வந்து அந்த பெண்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏமா நீங்கள் வரலாம்லே, உம்ரா செய்யலாம்லே, தவாப் செய்யலாம்லே, ஏன் வெளியே வர மாட்டீங்க, செய்ய மாட்டேன். அந்த பெண் சொன்னாங்க, அந்த அந்த வந்தவங்க சொன்னாங்க, உமர் அன்னைக்கு இருந்தாலும் சொன்னார், இப்போ யார் உடைய தடுக்க போகிறான், நீ வீட்டை வீட்டையா இருக்க வந்து சொன்னாங்க. அந்த பெண் அமீர் ஹயாத்தா இருக்க போது நான் வந்து அமீருக்கு கட்டுப்படணும், அமீர் மூத்தாயிட்டு அமீருக்கு நாசம் அடிச்சிடணுமோ வச்சு எங்களுக்கு தாத் இதான் ஒரு பெண் தாத்தில் இங்கே அமீர் ஹயாத்தா இருக்கும் போது கட்டுப்படணும், அமீர் மூத்தாயிட்டாரு நான் மாற்றம் செய்யணுமா, எப்படி இருக்காங்க நம்ம இங்கே அபீர உட்கார வச்சு பின்னால் கேம் விளையாடிட்டு இருக்காங்க, அதில் நல்லா பாதுகாக்கணும். நம்முடைய நன்மை எந்த அளவு இத்தாத்தில் ஒரு அடையாளம் இருப்பானோ அவ்வளோ அல்லா அவருடைய நெருக்கம் மக்பூலியத்தாவா அல்லா. சில நேரங்களில் மேலே உள்ளவங்க கீழே போவாங்க, கீழே உள்ளவங்க மேலே போவாங்க, சில நேரங்களில் முதல்ல வேலை செஞ்சவங்க பின்னாலுக்கு போடும், புதுசாக வந்தவங்க முன்னாலுக்கு போடும், வேலை இதெல்லாம் சோதனை. பேசுவாங்க இவரை போடுறாங்க, என்ன சொல்றாங்க, முனாஃபிக்குடைய பசங்க அப்படிதான் இருந்துச்சு. அடுத்தவங்க முன்னேறதை விரும்ப மாட்டாங்க, ஆனா சஹாபாக்கள் தானே தன்னுடைய சாத்திகளை யாரையும் முன்னேறாங்கன்னா அவங்க கூட தாவு நாடுவாங்க, மாவட்டத்தாயிடுவாங்க, உதவி செய்வாங்க. சரி நம்மள உள்ள சாத்தி இந்த இடத்துக்கு வந்துட்டாரு, நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்க தான் செய்வோம், கூட போவோம், அவர் கூட வேலை பார்த்து நம்ம நிலம என்ன இருந்தால் முன்னால் போகிறாரு, எப்படி நம்ம அவருக்கு இருக்கிறது, அவருக்கு நம்ம உதவி செய்யாமல் இருக்கணும், அவர் சொல்ல பேச்சு கேட்காமல் இருக்கணும், அவர் அப்பா அவர் அமல் செய்யாமல் போகணும். சஹாபாவை பார்த்து சொன்னால் கீழே ஒரு ஆள் வந்தாரு, தியானம் செஞ்சாரு, முன்னால் அவருக்காரு, சத்த அப்பா இருக்கிறாரு, ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு போறாரு, எல்லாம் அப்படி செஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு பிரச்சனை தாவும் செய்யறதுக்கு பிரச்சனை, இந்த ஹசன் தான் போராமல் இவருக்கு நான் செய்யலாம் பாதுகாக்கணும். அதனால இத்தாத்துடைய தன்மையை உருவாக்கிட்ட சொன்னா இந்த ஹசதி இந்த போற குரோதம் குரோதம் எல்லாம் துரோகம். அதிகமா சாத்து சம படிங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு முக்கியமான விஷயம் சஹாபாக்க அப்படின்னு தான் இருந்தாங்க, பின்னாவது அப்படின்ற அப்படிதான்
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹஜரத் அபூபக்கர்ல அவங்க ஒவ்வொரு அவங்க காபத்துள்ளால உட்கார்ந்துருக்காங்க. ஒரு நபர் தன்னுடைய தாயை முதுகுல தூக்கிட்டு தவாஃப் செய்யறாங்க. தவாஃப் செய்யறாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. இவங்க பார் எவ்வளவு நல்ல காரியம் செய்யறாங்க. தாயை முதுகுல தூக்கிட்டு தவாஃப் செய்யறாங்க. நம்ம அவட்ட போவோம், போய் அவட்ட போய் சொல்லுவோம், நமக்கு அல்லாட்ட பாவமனுக்கு கேட்க சொல்லுவோம். ரெண்டு பேரும் போறாங்க. அவட்ட போய் உதவி அவர் கூட உதவி செஞ்சு தவாஃப்ல எல்லாம் முடிச்சுட்டு நாங்க எங்களுக்கு அல்லாட்ட வாசம். அவர் தெரியும் யார் அபூபக்கர் தெரியும், இவ உமர் தெரியும். அபூபக்கர் யார் அல்லாஹ்வுக்கு நபி சொன்னாங்க, என் உம்மத்துடைய எல்லா ஈமானோ அபூபக்கருடைய ஈமான். ஒரு தட்ட வச்சு உம்மத்துடைய ஈமான் தட்ட வச்சு அபூபக்கர் ஈமான் தட்ட வச்சு. அப்படிப்பட்ட சார் உமர் ராவ சொன்ன லவுக்கான பாதி நபி இல்லக்கான உமர். எனக்கு தெரியும் இந்த பூமி நபி இல்லை, நபி இருப்பதான அந்த உமர் இருப்பார் அப்படி சொன்னார். இவங்க நாங்கெல்லாம் பெரிய அந்தஸ்து உள்ளவங்க, நாங்க எப்படி உதவி செய்ய உட்காந்துருந்தாங்களா, நான் எப்படி உதவி செய்யணும். நீங்க அந்தஸ்து என்ன, என் மதிப்பு என்ன, என் தரம் என்ன, நான் போய் இந்த சின்ன பையன் கூட இவங்க கூட போறதா. அவ்வளவு பெரிய சாபி ஒரு தன்னை தாயை தூக்கிட்டு போன பார்த்து போய் மன்னிப்பு கேட்கறாங்க. சொல்ல யோசிச்சு பாரு, நல்ல காரியத்தை யார் எத்தனைக்கு செஞ்சாலும் அது பின்னால் அதை ஆயிடும். ஆளா மனுஷாலா ஆளை பார்க்காதீங்க, கோலத்தை பார்க்காதீங்க, வயசை பார்க்காதீங்க, அவருடைய நிலையை பார்க்காதீங்க, குடும்பத்தை பார்க்காதீங்க, நல்லது சொல்றாரா அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம நிலைமை கொஞ்சம் வாட்ட சாட்டமா இருக்கணும், பெருசா இருக்கணும், குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணும், பணக்காரராக இருக்கணும், நம்ம நாலு கண்ணியப்படுத்தணும், அப்பனா சப்போர்ட் தரும். இல்லைன்னு சொன்னா ஏழு இடத்துக்கு பார்க்க மாட்டோம். நம்ம நிலைமை அங்க சாபா இவ்வளவு பெரிய சாமி அவங்க உமர்ல அவங்க ஒரு சாதா சீத்த நபர் தன் தாயை தூக்கிட்டு போறாங்க. செய்யப்படாம நீ உயர்ந்தாங்க கண்டிப்பா பெற்றோர் தூக்கிட்டு போற தாய் சொல்றது தான் கண்டிப்பா தான் அவர் கை பிடிச்சு அவர் சொல்லுவது. அதனால நீ தாத்துடைய மகனுக்கு வரணும், சோதனை மிக வரும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மக்பூல் ஆகணும்னு சொன்னா இந்த இந்தியாவில கடக்கணும். இவ்வளவு பெரிய இன்டர்வியூ ஒரு சஹாபி கூட இஸ்திமாயத்தை விட்டு வெளியே எதிர விஷயத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. உதவி உடன்படிக்க முடியும். அந்த உம்ரா விஷயத்தை நம்ம சொல்லுவோம், ஒரு இஸ்திமாயத்தை விட்டு எல்லாம் கட்ட மாட்டாங்க. யாரும் என்ன செய்யல, பின்னால போய் இப்படி இப்படி பேச மசூரால பேசுகிறது முடிவான பிறகு அது அந்த விஷயத்தை எப்படியா கலவி விட்டு மசூராலே சங்கரப்படுத்த நினைச்சிருப்போம். இப்படி இருந்தா காலம் நல்லா இருந்தா இது நடக்கணும், இது நடக்க முடியும், செய்ய முடியும். இந்த காலத்தில் செட் ஆகாது. ஆனா மசூரால இந்த காலத்தில் முடிப்பட்டா இதா தாய்ந்தது முடிச்சாது. அது மாதிரி பேச்சு சொல்லி காமிட்டா மசூராவும் பத்து பேர் சொல்லுவாங்க மாத்துவாங்க. நாங்க எங்க இருக்கோம் தரம் எங்க இருக்கு சொல்லுங்க. பெண்களும் எப்படிதான் இருப்பாங்க, பெண்களும் சொன்னா அந்த பெண் சொன்னது அமீர் இருக்கும் போது, அமீர் இருக்கும் போது நான் இதான் செய்யணும், அமீர் மோத்தாயிட்டா நான் மாட்ட செய்யணுமா. ஒரு பெண் சொல்றான் பெண் அப்ப எந்த மகளும் அபூ சூஃபியா ஒரு முக்கியமான சம்பவம்.
அபு சுஃபியான். சுல்ஹை உதைபியா ஒரு உடன்படிக்கை காலம் நிர்ணயிக்கப்பட்டுச்சு, ஒரு வருஷத்துக்கு இப்படி. ஆனால் அபு சுஃபியான் மக்கத்துக்கு போய் சொல்லி பேசுகிறாங்க, ஒரு வருஷம் முடிய போகுது. பொதுவாக பார்த்துருக்காக்கூடிய நோக்கம் என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒரு உடன்படிக்கை முடிய போகுதுன்னு சொன்னால் தாங்காது, இன்னும் கூட்டத்தில் தான் முயற்சி பண்ண முடியும். அதனால் அந்த மக்கத்துடைய தலைவர்களை உட்காந்து பேசுகிறாங்க, உடன்படிக்கையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகணும், எப்படி ஆகணும். அதுக்கு நினைக்கிறாங்க, அபு சுஃபியான் இருக்காங்க, இவர் முக்கியமான ஆள், இவரை நம்முடைய வசீல அனுப்பிச்சு வச்சு போய் முகமத்தை பேசி தொட்டோம் சலல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே உள்ள முகமது ஏற்றுக்கலைன்னு சொன்னால், அங்கே மசூரானவர்கள் சில பேர் இருப்பாங்க, அபு புக்கர், உமர், உஸ்மான், கனி, அலி, இவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு முகமது ஏற்றுக்கலைன்னு சொன்னால் இவங்க மூலமாக என்ன செய்வாங்க சொல்லி விஷயத்தை பேசாக்கிட்டு வந்தேன். அப்படின்னு சொல்லி அபு சுஃபியான் மக்காவும் மதுராக நபிக்கு பேசு. நபிக்கு அதை செய்ய வச்சுட்டான், அபு சுஃபியான் இப்படி வர்றார், உங்கள்கிட்ட இப்படி பேச வர்றார். நபி சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க, அபு சுஃபியான் வராரு, அவரை நம்ம பக்கம் இருக்கவும் செய்யணும், அவருடைய வந்துட்ட காரியத்தை நிராசை ஆக்கணும். அவரை நம்ம பார்த்து தீன் பக்கம் வரணும், மறுபக்கத்தை செஞ்சிருந்தார், அவருடைய காரியம் சாதிக்காம போகும். இதில் மிக உஷாரா, நம்ம அவரை சந்தோஷப்படுத்தணும், இக்ராம் செய்யணும், கண்ணியப்படுத்தணும், அகலாக்க வச்சு ஒரு மாற்றாரு, இவரு ஏன் சாத்தி இல்லை, இவர் அப்படிப்பட்டவர், அதனால இவரை ஒரே சரியா வெட்டி விட்டுறது இல்லை, வந்தாலும் உள்ள விடணும், உட்கார வைக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், நல்ல உணவு கொடுக்கணும், இடத்த கொடுக்கணும், நல்ல அந்தஸ்தை கொடுக்கணும், அவரை புகழணும், அவரை பெரிய இடத்துல வைக்கணும், எல்லாம் செய்யணும். அதே இடத்துல வைக்கக்கூடிய கோரிக்கையை ஏற்றுக்க கூடாது. இதான் நம்ம என்ன செஞ்சிடும், இந்த சாப்பாடு எல்லாம் கொடுத்தது அதையும் எடுத்துட்டு போயிருக்கலாம். இதை நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஒரு சின்ன வலையை தூக்கி போட்டா மாட்டீங்க, இதை நல்லா தான் இருக்கீங்க, இதை சூப்பராக தான் இருக்குது, இதை கரெக்டாக தான் இருக்குது. இப்ப நபி சொல்லிட்டாங்க, சாப்பிட்டு அபு சுஃபியான் வராரு, உஷாராயிட்டு அபு சுஃபியான் வந்தார், வந்து தன்னை கோரிக்கை நபிக்க வச்சார். அபு சுஃபியான் யோசிக்கிறாரு, நபிக்க வைக்கிறதுக்கு முன்னால இங்க உள்ள முக்கியமான ஆட்கள் தான் வச்சுட்டு சொன்னா அவங்கள பேசிருக்காங்க, சொன்னாங்க சில பேர் மசூரா காத்துனால அந்த சில பேர்த்த சொல்லிட்டு காரியத்தை சாதிச்சுக்கலாம். இது இன்னைக்கு இருக்கு பார்த்தா அன்னைக்கு இதெல்லாம் தந்தர் அரசியல் தந்தர் பிளானிங். ஆனால் அந்த பிளானிங் மேலே ஒருத்தர் பிளானிங் இருக்கான், அது தெரியல யாரு. நீங்க பார்க்க ஆட்சி பண்ணுறீங்கன்னா நம்ம பசுரா இருக்கிற மாதிரி நடக்குது, அதெல்லாம் ஒரு சிரிப்பாக இருக்காது, எல்லாம் பாதுகாக்கணும். அபு சுஃபியான் வராரு, அபு புக்கல்லாம் வராரு பேசுறாரு, அவங்க அபு 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 புக்கல்லாம் சொல்றதுமே இல்லை, முடிவு செஞ்சு முடிவு செஞ்சு நபிட்ட வந்து பேசுறாரு. நபி சொன்னாங்க, உடன்படிக்கை ஆயிடுச்சு, அது மாற்று கருத்து இல்லை, நீங்க என்ன சொல்லுங்க. அவர் சந்தோஷப்படுத்தி அப்படி வச்சுட்டாங்க, பார்த்தாரு நபிக்கு பெருசா பேச முடியல. இதில் உங்களுக்கு சொன்னாங்க, அவங்களுக்கு எல்லாம் அங்கே போற சொன்னார், அவங்கள ஏற்றுக்கிட்டார். அடுத்து நேரம் அழித்து இருக்கலாம், இது ஏன் அவங்கள்ட்ட போனால் பால் வந்தோம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க போல அறிவில் அவங்க போட்டாங்க. அறிவில் அவங்க போயிட்டு, நீ நபியை வருமானம் இருக்கீங்க, ரொம்ப முக்கியமான இது மாதிரிலாம் இருக்கு, உடம்புக்கு கொஞ்சம் இஷ்டாக்கணும், உடம்புக்கு கொஞ்சம் இஷ்டாக்கும் சொல்றோம், உடம்புக்கு கொஞ்சம் இஷ்டாக்கிக்க. அப்போ அணில் அவர் சொன்னாங்க, இல்லை இல்லை நபி முடிவு செஞ்சு முடிவு செஞ்சுதான் இந்த மாற்றம், ஏன்னா மஸ்ரா இவ்வளவு கட்டுப்பட்டாங்க, கொஞ்சம் கூட உதவி தரல. இப்போ யோசிக்கிறார், சரி நபியுடைய மகள் சாத்தி மாட்ட போல ரொம்ப நல்லா இருக்கணும், நபி எதாக இருந்தாலும் மகசூரை பேச்சு கேட்டுருவாங்க, எனக்கு சாத்தியமாக இருந்தாங்க போகிறேன் பாருங்க, எவ்வளோ தந்திரம் பாருங்க, அங்கே போய் பேசுகிறாங்க. நீ கொஞ்சம் நபிகிட்ட பேசு, நீ கொஞ்சம் நபிகிட்ட பேசு, கொஞ்சம் உடம்புக்கு கஷ்டம் ஆகும், நீங்கள் என்ன இப்போ செய்ய போகிறீங்க, அடுத்து ஒரு வருஷம் வருஷம் தள்ளி செஞ்சுக்கலாம், அதான் அவங்களுக்கு தள்ளிக்கலாம், தள்ளி போகலாம். அவங்களும் சொல்லிட்டாங்க, நபி எல்லாரும் முடிஞ்சாங்க, இதாக வேணும் இந்த இட்டாத்தா இதை இஷ்டமாயிடுச்சு. கடைசியாக யோசிக்கிறார், சரி என் மகள் கூட இல்லை, மகளுக்கு மேலே மனைவி, அதனால தான் மகள் யார் முசுக்காருடைய மகள் உம்மு ஹபீபா
ஈருல்லாவர்தான் நபியுடைய மனைவி. ஏன்னா நம்முடைய மகள் வீட்டுக்கு வர நபியுடைய மனைவி ஆச்சுங்க மகள் எப்படி மனைவி சொல்ல ஓகே கேட்டுப்போம் நம்ம சொல்லக்காரையும் பேச முடிஞ்சோம். உம்மு ஹபீபா நம்ம வீட்டுக்கு போகிறாங்க. அப்பா உள்ளவரை பார்த்து உம்மு ஹபீபா ஆச்சப்படுறாங்க. அப்போ நபியுடைய பிஸ்தர் வீட்டில் நபி படுத்த பிஸ்தர் போடப்பட்டுச்சு. அங்க வந்து உட்கார வந்தாரு. நீ உட்கார உட்கார யாரு அப்பா எந்திரிக்க உட்கார உடனே பிஸ்தரை சுருட்டிட்டான். ஒரு பாய் போட்டுட்டான். ஏமாயே அது உட்கார அது நபியுடைய பிஸ்தர் நீ உட்கார நீ எதிர்ச்சி அப்பா இருந்துச்சு உட்கார உட்கார வச்சு பேசுறேன். அப்போ சுற்றியா ஒன்றும் இல்லாமல் சின்ன விஷயம்தான். நான் அவங்க கட்டியும் பேசுகிறேன் எல்லாத்தையும் சொன்னேன் ஒட்டியும் சொல்லியிருப்பேன். நான் வீட்டை நீ மனைவியாக இருக்க ஒரு சின்ன விஷயம்தான். அந்த உமரா சில தண்ணி வச்சுக்கலாம் சில விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு போட்டோம் உடம்புடிக்க கொஞ்சம் காலம் தேவை. ஒரு வருஷம் தான் போட்டோம் அது எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு வருஷம் போட்டவங்களா இருக்கும். இதான் விஷயம். நீ கொஞ்சம் நம்பிட்டு பேச மகள் உண்மையான சொன்னார். இல்லை 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 என் நம்பி முடிச்சுதான் முடிவு ஏற்று மாதிரி முடிவு அவங்க ஆபத்து இந்த இதா இந்த இஷ்டிமாய்க்கு வருங்க. ஒரு பாத்தியனுடைய சதி உள்ள எல்லா பக்கத்து நுழையெல்லாம் நடக்குது. ஆனா எல்லாம் இத்தாத்துல உறுதியா இருக்காங்க. எல்லாம் மசூராக்கு கட்டு போறாங்க. எல்லாம் இஷ்டிமாயத்தை ஒத்துமையா இருக்காங்க. இதான் இஷ்டிமாய் பிறகு எங்க வேலை செய்ய முடியும் இங்க வர முடியும் உள்ள அங்க ஒருத்தவங்க யாரும் கொடுத்துட்டாங்கன்னா யாரும் இருப்பாங்க முராஃபிக்கா இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொன்னா இரட்டை வேணும். முன்னால் ஒண்ணு பின்னால் ஒண்ணு முன்னால் ஒண்ணு பின்னால் ஒண்ணு. நம்ம மசூரால உட்கார்றது விஷயத்த வேற எங்க போடுறது உதாரணம் இரட்டை வேணும். இங்கேயும் ஆல சாமி நல்லா இருக்கீங்களா என்ன திண்டுக்கல்ல நினைச்சு சொல்லுங்க காமிச்சாரு வேற எங்க போய் போனோம் நம்மளுடைய நிறைய மாத்திரம் கொஞ்சம் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போங்க விட்டு கொடுத்து போங்க. இக்கிரம் இருக்கு இக்கிரம் இல்லாமல் இல்லை எல்லா மக்களும் வேணும் எல்லா இருக்கிறவங்க கூட. ஆனால் அதே நேரத்தில் இஷ்டிமாயத்தில் பாலாக்கக்கூடாது. வேலையுடைய கருத்தில் எல்லாம் ஒருமித்த கருத்தில் இருக்கணும். இத்தாத்தில் ஒருமித்த கருத்தில் இருக்கணும். வேலையுடைய உருவாக எல்லாம் ஒருமித்த இருக்கணும். இங்கே பாதுகா அல்ல பாதுகாக்கணும். நம்ம மசூராலே சொல்லிடுறது பைசல் உள்ளவர் அது நிஜாபுத்தியில் சொல்கிறாங்க அவங்களுக்கே செட்டாகும். இவரை போய் போய் பைசல வந்து என்ன ஆகும் இப்போ கீழே உள்ள சாதி இதே தான் செய்வாங்க வேகமும் ஆகாது. அவருக்கு தெரியல நான் செய்த தப்பு. நான் ஒரு மோசமான இடத்துல உட்காந்து இப்படி சொல்றேன். அதான் நேற்று கூட காலத்தில் சொல்றேன் நிஜாபுத்தீன்ல மக்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்யலே என்ற ஒரு நிலை இருந்தா கூட ஏற்றுக்கலாம். ஆனால் அதை வந்து இதெல்லாம் செட் ஆகாது இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பைசல உட்காரா பாரு விட்டு போனது ஒரு விஷயம் சொன்னா இவங்க மூலமா அவங்க மூலமா அவங்க மூலமா இவங்க மூலமா எல்லாம் மாத்தி மாத்தி கத்துக்குவோம். அது என்ன செய்யுது வரக்கூடிய ஒரு கருத்தை வந்துச்சு சொன்னா அவங்க வெறுக்கவும் கூடாது அவரை சந்தோஷப்படுத்தது கருத்தை வெளி கூட இல்லாத ராய வாங்கணும் கொடுக்கக்கூடிய முடிவை தெளிவா அந்த முடிவு சகாபாக்கள் என்ன சூழ்நிலை நபி என்ன சொல்றாங்களோ கட்டுப்படலாம். முன்னால மனைவி இருந்தாலோ பிள்ளை இருந்தாலோ தன்னுடைய தந்தை இருந்தாலோ தன்னுடைய குடும்பம் இருந்தாலோ சொத்து இருந்தாலோ அதை பார்க்க மாட்டாங்க. உடனே என்ன செய்வாங்க நபியுடைய கட்டளை தான் நபி சொல்லாஸ்லாம் அவங்க முழு மதியால ஒரு சாபி இருந்தாரு அவரு தந்தை மேல ரொம்ப பிரியம். அவரை விட அதிகமாக தந்தை மேல பிரிய வச்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பாப்பா மேல பிரியம். நபி அவர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க உங்க தந்தையை போய் உங்க தந்தை இப்படி தலையை பெற்று விட்டு வந்தாரு. இவர் என்ன செஞ்சாரு உடனே வாழை திட்டி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. கூடு கூப்பிட்டாரு பாரு இங்க போற கூடு கூப்பிட்டாரு இங்க போற நீங்க சொல்லி தந்தையை கொலை செய்ய சொல்லுங்க
வெட்ட சொல்லுங்க வெட்ட. அப்படி கேட்டா என்னப்பா நான் சொல்லிட்ட உடனே போயிட்டேன், நீங்க சொல்லி ஒரு வேலை எப்படியே என் தந்தையை வெட்ட சொல்றீங்க, என்ன காரணம், என் தந்தை என்ன தப்பு செஞ்சாரா என்று கேட்கறது ஒரு குறிப்பாக நீங்க சொல்லிட்ட. அப்ப நான் ஒரு வேலை அந்த காரணத்தை கேட்டு நான் போய் வெட்டினேன் சொன்னா இந்த காரை காரணத்துக்காக வெட்டினா ஆகும், உங்க கட்டளைக்காக வெட்டினாகும். இங்க நாங்க உங்களை தாச்சு உங்களுக்கு கட்டளைக்குதான். எப்படி வாங்க நிறைய உடனே உட்கார வச்சு புரிய வச்சாங்க, நான் யாரையும் கொலை செய்வதற்கோ வெட்டுவதற்கோ குடும்பத்தை பிரிப்பதற்கோ சந்தை சத்தரவு செய்வதற்கோ நான் எதுக்கு எதுக்காக வரல, நான் எல்லாமே இறக்கமும் சந்தோஷத்தையும் உண்டாக்குவதற்கு முகமத் உண்டாக்குவதற்கு நான் இது சொன்னது. நீ என்னுடைய பிரிய மட்டும் இருக்கா ஒரு அக்கா மேல பிரிய இருக்க பார்க்கதான் இதுதான் இது சகாபாத்தம். இந்த அடுத்ததான் நம்ம வரணும், அங்க சொல்லிட்டாங்க அது அங்க சொல்லிட்டாங்க இது இங்க சித்தாதுன்னு சொல்லிதான் நம்முடைய நிலைமை இப்படிதான் இருக்கு. அல்ல பாதுகாப்பு அந்த மேலான பிரிவு சோறு இந்த இத்தாத்துடைய கமால் உருவாக்கணும், இந்த இத்தாத்து வரணும், இந்த இத்தாத்துக்கு மகவுக்கு வரணும், இதுக்காக வேண்டிதான் நம்ம மஸ்வராவும் மசி ஆக்கணும், மிசான் ஆக்கணும், மஸ்வரால ராய்களை வாங்கணும், அதாவது பைசலை பண்ணணும். ஒரு முடிவாச்சுனால எல்லாம் இத்தாத்துக்கு வந்தணும், மஸ்வரால முடிவான பிறகு ஒரு விஷயத்தில் செய்யக்கூடாது கலரக்கூடாது, இது பெரிய ஆபத்து. இத்தாத்துல உள்ள விளைச்சிருவாங்க முடி வச்சு அமைய போயிடுவாங்க இத்தா அது கலர்றது பெரிய ஆபத்து. அது ஏன் எப்படி அதனால இத்தாத்துடைய இந்த சோதனைலாம் வரும், நம்முடைய ஐசியத்துக்கு நம்முடைய தகுதிக்கு மாற்றமா சோதனை வரும், நம்முடைய ஆசைக்கு குர்பானி செய்யறதுக்கு மாற்றம். நான் சொன்னேன் அந்த உதயபியா உடன்படிக்கையுடைய நேரத்தில் நபி யாராம் கட்டிட்டு வந்து உம்ரா செய்யக்கூடாது எல்லாம் வாபஸ் ஆக சொன்னாங்கல்ல, எல்லா தலைமுடியை எடுக்கின்றாங்க, தலைமுடியை எடுக்க சொன்னாங்க. அப்போ தலைமுடி எடுக்கும் போது சில பேர் சாபாக்கள் அதாவது மக்கள் சாபாக்கள் சில பேர் நாம் முடிய ஃபுல்லாக எடுக்கக்கூடாது கொஞ்சமாக வைக்கலாம் கொஞ்சமாக ஏ நம்ம கொஞ்சமா வெட்டதை பார்த்து இறக்கப்பட்டால் உள்ள விட்டுருவோம் மக்களுக்கு விஷயத்தில் அப்படியா உள்ள விட்டுருவோம் அப்படியே உள்ள விட்டு உமரா சொல்லுவோம். அவங்க சொன்னாங்க ஒருவேளை இவங்க அப்படி நினைச்சிட்டு முடிய வெட்டி உமரா போயிட்டாங்கன்னா அங்க நன்மைக்கு வந்து பாவம் ஏற்பட்டுருவோம். இங்க உமரா நன்மை செய்த அதனால நபி இப்படி துவா செஞ்சாங்க, அல்லாஹ் மஃபிலில் முஹல்லிகீன் யாரெல்லாம் மூன்று முறை யாரெல்லாம் மொட்டை அடித்தாங்க, அதான் மொட்டை அடித்தவங்க மூன்று முறை துவா செஞ்சாங்க, முடிய கெட்ட அடித்தவங்க ஒரு தடவை பறக்க செய்து துவா செஞ்சாங்க, மூணு தடவை அதாவது பறக்க செய்து துவா செஞ்சது யார் மொட்டை அடித்தவங்க. நபி ஏன் நபி இப்படி செஞ்சாங்கன்னா ஒருவேளை இவங்க உள்ளத்துல நம்ம இப்படி போறோம் இவருக்கு கட்டுப்பட்டு போறோம் என்று வந்து அல்லாவுடைய கட்டளை இல்லாம இந்த ஆட்களுக்கு வெட்கப்பட்டு போறோம் சொல்லி உள்ளத்துல கொஞ்சம் கூட அந்த உம்ராவுடைய ஆசை இருந்துட கூடாது என்பதுதான் நபி மொட்டை அடிக்க சொல்லுங்க. நாங்க அல்லாவுடைய கட்டளை உங்களுக்கு விட்டு போற காட்டு எப்படி இது சோதனை பெரிய சோதனை சொல்லுங்க சாபாக்கள் அப்படி தாக்கல உறுதியாக கொடுத்தாங்களோ பரிசை கொடுத்தாங்களோ எல்லாத்திலையும் மிக வித்தியாசம் எல்லாத்திலும் சோதனை. நம்ம இந்த இத்தாத்துக்கு வரணும், இதுக்கு வரணும் சொன்னா அல்லாவுடைய பாதை வெளியாக அல்லாவுடைய பாதையில வெளியாக தவிர வேற வழியில இத்தாத்துல வரவே முடியாது. சஹாபாக்கள்
அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறத அல்லாஹ்வுடைய கட்டளை என்று விளங்குறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன் ஃபிரு ஸிஃபாத்து வஸ்ஸாலா, நீங்க எல்லா சூழலையும் வெளியாகிறதுன்னு சொல்லிக்கொண்டு வரோம், எல்லா சூழலையும் வெளியாகுங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அதுக்கு அந்த வெளியாகிறத ஈமான் கமால் ஆகணும், ஈமான் பூச்சி ஆகணும். இது என்ன எனக்கு பூசாங்க, அல்லாஹ் மேல சத்தியமிட்டு சொல்றேன்னு சொல்றாங்க. அல்லாஹ் மேல சத்தியமிட்டு சொல்றேன், ஈமானுக்கா வெளி கிளம்பாவே ஈமான் உருவாகா. ஒன்றுக்கு தாவத், இன்னொரு தத்தி. தாவத்துன்னு சொன்னா தாயி தானே போய் மைதானத்தில் அடிக்க தாவத் கொடுக்கறது, தாவத் தானே சீல போகும், தானே போகும். இன்னைக்கு உலகத்துடைய கருவிகளை யூஸ் பண்ணக்கூடாது, தானே சீல போய் மக்களை சந்திக்கிறோம், அழைப்பு கொடுக்கிறோம், தானே கொடுக்கணும், வாகும் தானே போகும். அதனால தாவத்தினுடைய உழைப்பிற்கு இது இந்த உண்மத்தினர் கட்டாய கடமை. அது தீ சபீலில்லா என்று சொல்லக்கூடிய இந்த உழைப்பிற்கு இது எல்லா உண்மையத்தான எல்லா வித அமலுக்கு சொல்லப்படுற மாதிரி தாவத்தில் இல்லாக்கு மிக உயர்ந்தது, சிறந்தது. இது நிறைய பேர் என்ன சொல்லிக்கிறாங்க, தீ சபீலில்லா ஜியாதுக்கு தான் சொல்லப்பட்டது, வாழ போறது தான், போருக்கு தான். அதனுடைய நன்மைப்பை இல்லாமல் சேர்த்து பேசுறாங்க, அது எப்படி செட் ஆகும்? பள்ளிவாசல் ஆட்சிக்கு சொல்றாங்க, ஆனா ஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க, போய் கூப்பிட்டு வரலன்னு சொன்னா அண்ணா ஒரு அதாபத்தம் சொல்றாங்க, போய் மக்களுக்கு போய் எட்டு வைக்கிற அதாபத்தம் சொல்றாங்க, அது எப்படிங்க அதாபம்? இதுக்கு போய் ஒரு சம்பவம் சொல்றதெல்லாம் கேட்குது, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நபி அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்றான், பைத்துல் முகத்தில் ஒன்று சேர்த்து அஞ்சு வித விஷயத்துக்கு நீங்க கட்டளை வேண்டாம், தொழும்படி ஏவுங்க, நோன்பு வைக்க சொல்லுங்க, ஜகாத் கொடுக்க சொல்லுங்க, அல்லாஹ் ஈமான் கொடுக்க சொல்லுங்க, பிறகு அல்லாஹ் புத்தி செய்யும். இந்த அஞ்சு விஷயத்த என்ன செய்யுங்க, அவங்க ஏவுங்க கட்டளை. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இது செய்யறதுல கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டான், அல்லா கட்டளை இட்டான். கூட இன்னொரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இல்லை யஹ்யா கல்லா கொடுத்த பொறுத்த ஒன்றும் பூர்த்தி செய்யுது, ஏன் இப்படி இருக்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாமே நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா அல்லா உங்களுக்கு இந்த கட்டளை சொன்னா நீங்க செய்ய பிஸியா பத்த வேலையில் இருக்கீங்க, எனக்கு பொறுப்பு கொடுக்க நான் செஞ்சிடறேன். நான் சொல்றேன், நீங்க எந்த வாழும் இல்லை, கத்தியும் இல்லை, அருவாவும் இல்லை, தடியும் இல்லை, ஒரு பொறுப்பெல்லாம் கொடுத்த கட்டளைய தாவத்தை கொடுக்க சொல்லி அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அதை செய்ய கொஞ்சம் பின்வாங்கிட்டான், தாமதம் ஆச்சு. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அனுமதி கேட்கிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னாரா, ஈசாவே ஒரு காலம் நீங்க அப்படி செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, இதை நான் தான் செய்வேன், ஒருவேளை இந்த வேலையை நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னா நான் இந்த யஹ்யா பூமியில புதையிட்டு போயிடலாம். வச்சுக்கலாம் உலகத்தில் பெரும் பெரிய பாவம் அதாங்க. என்ன பாவம், நபி பேச மாட்டாங்க, சாபக்கள் பேச மாட்டாங்க, ஒதுக்கி வைக்கப்படுவாங்க, மனைவி கூட சேர முடியாது. இது இன்னொருத்தரை தண்டனை கொடுக்கப்பட்டது அல்லாவுடைய பாதை பின்வாங்கிறதுனால சகாபாக்கள் எல்லா காலத்திலும் அந்த ஒரே ஒரு தபுக்குரியத்துக்கு பின்வாங்கிறாங்க. நான் சீரத்துல பல சமூகங்களை பார்த்தேன், எல்லாத்த படிச்சு பார்த்தேன், இந்த தண்டனை மாதிரி வேற எந்த தண்டனை யாருக்கு கொடுத்த நான் பார்க்கல. ஏன்னா சகாபாக்கள் பெரிய தண்டனை எடுத்து தெரியுமா?
நபியோட சாபத்துக்கு துருவாக்கிட்டான். இந்த சஹாபிக்கு மக்கால் இருக்கும் மதினால் இருக்காங்க, நபி கூட இருக்காங்க, நபியை பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் நபி பேச மாட்டாங்க. பேச மாட்டா, மனைவி கூட சேர சொன்னா எல்லாம் பிரித்திருக்கான். வேற பேர் சொல்லு அந்த அல்லாவுடைய பாதையில போது பெரும் பாவத்தில் ஒரு பாவம் போவாம இருக்கு. அல்லாவுடைய அறிவித்த பூமியில வருது சொன்னா அதுக்கு முதல் விஷயமா நன்மை ஏவி தீமை கிடைக்கக்கூடிய செயலை விட்டு காரணமா தான் இருக்கும். மிக விரைவில் அல்லாஹ்வுடைய தகன பூமியில வரும். கூட்டு உழைப்பு தாபத்துடைய தாவத் இஸ்திமாயி தாவத் என்பதுதான் சில நபர்களுக்கு பொறுப்பாகும் தவிர பல்லை கிஃபாயாகும் தவிர இன் திராதி தாவத் நேற்று கூட இதை பத்தி பயன் பேசியிருப்பாங்க. இன் திராதி தாவத்தை பத்தி அந்த இன் திராதி தாவத்திற்கு அது ஒவ்வொரு முஸ்லீம் வரையும் கட்டாய கடமை செய்யாம இருக்க முடியாது. இல்லைன்னு சொன்ன பிடி அல்லாவுடைய பிடி இருக்கும். அதனால தீ சபீலா என்பது இந்த மாதிரி கருத்துக்களை இது நினைச்சுக்கிட்டு உலகிட்டு இதுக்குதான் இது தீ சபீல். ஏன்னா இவருக்கு வந்து கஸ்தில் போவது கஷ்டமா தெரியுது, அதனால அதுக்கு தான் சொல்லுவார். இவருக்கு மக்களை சந்திக்கிறது கஷ்டமா தெரியுது, அதனால இல்லையே சொல்லுவேன். அம்மா முகார் அப்துல்லாம ஜிம்மாவுக்கு போறது தீ சபீலா தான். தீ சபீலா வந்து ஒரு ஆமானவர். ஒரு ஆயிரத்து குரான் ஒரு சம்பவம் வருது, அந்த சம்பவத்துல கொஞ்சம் கூட வாழை பத்தி சொல்லப்படல. ஆனா அண்ணா சொல்றா நீங்க அல்லாவுடைய பாதையில செலவு செய்ய சொன்னா உங்க கையில் அறிவு போடுறீங்கும் ஃபி சபீலில்லா வலா துல்கு ஃபி ஐதீகும் இல தஹல்லுகா. நீங்க அல்லாவுடைய பாதையில பொருளை செலவு செய்ய செய்யலன்னா உங்க கையில் அறிவு போட்டுருங்க. இனி நிறைய பேர் சொல்றாங்க நானும் நிறைய பில்டிங் கட்டிட்டேன், எத்தீம் காலா கட்டிட்டேன், மரசாக்கள் கட்டிட்டேன், மகாத்திர்கள் கட்டிட்டேன், மாஷாலா இதுவும் நன்மை தான், வேண்டல் தான், கூலி கிடைக்கும் தான், ஆனா இது பொறுக்க முடியாது. இதனால அந்த ஆயத்துல உங்க கையில் நீங்க அழிவுல போறாதீங்க சொல்லப்படுறது இதை பார்த்து சொல்லப்படல. மதினால உள்ள சஹாபாக்கள் அன்சாரிகள் வேலை வளர்ந்த பிறகு எல்லா நாடுகளுக்கு வீண் போன பிறகு இப்ப நினைக்கிறாங்க கொஞ்சம் ஊர்ல இருந்து மக்காமி ஆமால் செஞ்சுக்கிட்டு வியாபாரத்தை மனைவியை வீட்டை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு நாள் தான் ஊர் ஊரா போயிட்டு பல நாடுகளுக்கு, இப்ப கொஞ்ச நாள் மனைவி கூட இருந்து வீட்டுல இருந்து மக்காமியில இருந்துட்டு மகல்லாவுடைய அமல் செஞ்சுக்கிட்டு வியாபாரத்தை மனைவி எல்லாம் செட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம செலவு பண்ணுறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம், லோக்கல் இருந்துக்கலாம். இப்படி மசூலா பண்ணுறாங்க. அங்கே நபிக்கு வந்து அனுமதி கேட்குறாங்க, அதில் ஆயத்தை அடிக்கலாம். ஒன் டூ டூ ஃபீஸ் அப்படின்னு இல்லை, நீங்கள் அல்லாவுடைய பாதை செலவு செய்யுங்க, எல்லா திருக்கும் இதுக்கும் இல்லை தருவிக்கலாம். உங்கள் கையை அழிவு போட்டுருங்க. புரிஞ்சு பாரு, இங்கே இதாக கத்தி வரலாம் வாழ வரலாம், இங்கே போர் விஷயம் எதுவும் இல்லை. ஃபீஸ் அப்படின்லாம் சொல்லப்படுது உலகத்திலேயே ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை வாங்கறதுக்கு தன்னுடைய பொருளை செலவு செய்யக்கூடிய சிறந்த இடம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய பொருள். அது மேல யாராய் கனிமத்தில் செலவு செய்யறது. இங்கே கொடுக்கிற பணத்துல நீ பேர் புகழ் எது கிட்ட வராது, இதான் சிறந்தது. சஹாபாக்கள் அல்லாவுடைய பாதையில வாரி வாரி கொடுத்தாங்க. இவங்கள்ட்ட இல்லை சொல்றா யாருக்கு எழுந்துச்சோ அவங்க கொடுத்து உதவி செய்தாங்க. எந்த சஹாபாக்கள் இல்லையோ அவங்க குரான் நல்லா வருது தவல்லோ அயூருக்கும் தப்பீது தம் ஹசனா அவர்கள் அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே திரும்பி போனாங்க சொல்லப்படுறேன். எனக்கு நல்லா கையில் கொடுக்கலையே, சொத்தை கொடுக்கல, பொருளை கொடுக்கல, நான் என்ன செலவு செய்ய முடியும்.
நான் நல்லா எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன், வீரம் நிலம் பிரிச்சிருக்கோம், நல்லா வெளியே போக போட சொல்லணும். நீ உலகத்தில் பல நாடுகளில் முர்த்ததாரா சஹாபாவுடைய வாரிசு, சஹாபாவுடைய வாரிசு. நாளைக்கு கேட்பாங்க அந்த சஹாபாக்கள், நான் இந்த வீட்டுக்காக கை கால் எல்லாம் இப்படி செஞ்சு அழுக்கப்பட்டுச்சு, ஆனால் நீங்க என்ன செஞ்சு ஒரு நாடு இருந்தால் இந்த ஊர் பேரு அசப்பா இருந்தார் நான் அடுத்த பேர தாண்டி போய் தான் அவர் டிசைன்ல கவர் இருக்கேன். இவ்வளவு மேலான பேர் சொல்லு, அதனால அல்லாவுடைய பாதையை சமம் செய்யக்கூடிய பொருள் என்னைக்கு வீணாகாது. அதனால தாவத் இல்லாவை விட இந்த நாம நாமளே போய் தாவத் கொடுத்ததை விட வேற அவங்க ஈடாக என் தொழுகையை எப்படி நான் பூர்த்தி செய்யணுமோ, என் நோபை எப்படி நான் பூர்த்தி செய்யணுமோ, என்னுடைய ஜக்காத்துடைய அவளை நான் எப்படி பூர்த்தி செய்யணுமோ, என் ஹஜ்ஜ நாத்தா எப்படி பூர்த்தி செய்ய முடியுமோ, அதே மாதிரி தான் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அவத்திலுள்ளாவுடைய அமலை, என் நபியுடைய இத்துமாவின் நுபுவத்தை, சித்துமாவின் நுபுவத்தை உம்மத்துக்கு வெளிப்படுத்துறது நானே வீடு வீடு விழா இதே வந்து இதுக்கு புத்த பாதல் என்று வேற யாரையும் காட்ட முடியாது. ஏன் நான் செல்ல அவர் போட்டோ சொல்ல முடியாது, நான் உட்கார்ந்துருக்கேன் இவர் போட்டோம், நான் ஓனரு ஏன் கடையில் வேலை செய்ய போட்டோம், நான் வீட்டுடைய தந்தை மகம் போட்டோம், நான் முத்தமணி என் கிலோவில் போட்டோம், அவருக்கு நான் என்ன அனுப்புறேன் எங்க கூப்பிட்டான் தாவத்தில் எல்லாம் புத்த பாதிலே இல்லை. என்ன சொல்ல போனா குறிப்பிட்ட நேரத்தில் செய்யக்கூடிய அமல் தொழுகை, அதை விட்டு சொன்னா கதா இருக்கு, கதா இருக்கு, தண்டனை இருக்கு, கலாவும் இருக்கு, ஆனா பருவம் பூர்த்தி ஆயிடும். நோம்பு குறிப்பிட்ட மாசத்துல வைக்கக்கூடிய பாப்திரோபிரோயத்தை நீங்க பெரியப்பாத்து நோம்பு வைங்க, பெரியப்பாத்து நோம்பு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே நோம்பு ஒருத்த நோயாளி ஆயிட்டார், சஃபர்ல இருக்கார், அவர் நோம்பு விடலாம், ஆனா பின்னால கலா செஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவத்திலாவுடைய தக்காசாவை ஒரு தாயி விட்டுட்டார் சொன்னா கதாவே கிடையாது. அதுதான் நபி தான், நபி இருந்தா பேச மாட்டான், நபி இருந்தா ஒதுக்கி வச்சிருப்பான். நீ நாங்க நினைச்சிட்டோம் இதெல்லாம் ஒரு அமலாவே மதிக்கிறது இல்லை, தாவத்தை உள்ளத்துல வரல, இது அமல் என்று வரல உள்ளத்துல. அதான் அடுத்தவங்க திருப்பத்துல சொல்றாங்க, எதுவரையும் தொழுகை விட்டாய உணர்வு உள்ளத்துல ஒரு உணர்வு உணர்வு, ஆனா எனக்கு கொடுத்த பொறுப்பை, எனக்கு கொடுத்த உழைப்ப நான் விட்டா உணர்வு உழையோ, நீ தாய் இல்லை. என் கஸ்ட் நான் மகளால இருந்து விடுறேன், என் ரெண்டாவது கஸ்ட் நான் ஊர்ல இருந்து விடுறேன், என் மூணு நாள் மக்காவில இருந்து விடுறேன். ஆனா நான் அமிஷா மசூராக்க வந்துடுறேன், நான் சொல்றதாயிட்டா முடிவு பண்ண அமிஷா அப்படி செய்யலாம் கோச்சிட்டு போயிருவேன். பார்த்துருவோம், நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நாங்கள் சப்போர்ட் தர மாட்டோம். இப்போ சொன்னால இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து உதவி செய்ய மாட்டோம். நீனா அச்சாரம் சொல்லி அந்த மூசாலை சொன்னாங்க, மனுஷன் நீனும் ஒரு ரப்பர் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி செஞ்ச மாதிரி இதெல்லாம் நம்ம செய்யறது எல்லாம் பாதுகாக்கும். இதெல்லாம் பெருமை கிடையாது, பெருமை கிடையாது. நாலு மேலே நடந்துருமா வேலை பார்த்துக்கணும், இவர் என்னத்தை செய்யலாம் பார்த்தோம். பின்னால் வந்து நாலு பேர் திட்டி விடுவோம், தாவத்தில் விளையாடுறது ஏ என் தொழுகையிலே விளையாட முடியல, ஏ என் மனசுல வந்துருச்சு இது கட்டளை, நோம்புல நான் விளையாட மாட்டேன், ஏ இது கட்டளை வந்துருச்சு. ஆனா தாவத்திலாம் இதுவரை உள்ளத்துல வரல, கட்டளைன்னு வரல. ஏன்னா இல்லையா சாத்துல சொன்னதான் நான் செய்யறேன், சாந்தோ நான் சொன்னதான் செய்யறேன், இன்னைக்கு உள்ள அபிஷாப சொன்னதான் செய்யறேன், ஏதோ சொல்றாங்க கடவுளை திண்டுக்கல நான் செஞ்சுட்டு இருக்கேன். இது அல்லாவுடைய கட்டளை சொல்லி வரல உள்ளத்துல,
என் வாழ்க்கையும் என் லட்சியமும் என்னுடைய நேரமும் என் உயிரும் இதுக்கே போடுச்சு கேட்கறது. இதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு, அதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு? ஒருவருக்கும் நாங்களும் தீருடைய சிம்மத்தை சார் மாஷாங்க சரிங்க தப்பு தீருடைய சிம்மா ஆனால் தமிழித்தாக தமிழி தெரிவு சொல்லப்படுறது சொன்னால் தாயி தானே மைதானத்தில் போய் மதுவத்தை போய் டாக்டர் கொடுங்க தமிழி பல்லுக்கு தான் பல்லுக்கு தான் யாயோ ரசூல் பல்லு பாவிஞ்சிற இலை என் நபியே வீடு வீடா திருத்தருவா நபர் சந்திச்சு டாக் கொடுத்துருக்காங்க சொன்னால் என் ஹைசி தெரிவு பிடிச்சோம் உங்கள் கிட்டாப் எழுதுவோம் அண்ணா தலா நபிக்கு சொல்லிடல நீங்க உடனடியா என்ன செய்ய குரான உங்களுக்கு நான் இறக்கிட்டேன் இதை ஏட பிடிச்ச அப்படி கொடுத்துருங்க உங்ககிட்ட படிக்க சொல்லுங்க அப்படியா வச்சு குரான் குரான் அப்படியா வச்சு அப்பப்ப சூழ்நிலை இப்ப சக்கர நல்லா இறக்கி இறக்கி உள்ளத்தை பதிய வச்சான் தத்தீர் செய்யலாம் தத்தீர் லாபப்படுத்தலாம் ஆனா தத்தீர் இருக்கு அது தமிழாக என்பது தண்டனை எல்லா சாபாக்களும் தபலீக் செய்யாம இல்லை அவங்களும் தஸ்மீப் செய்தாங்க அவங்களும் மதரசாக்கள் மக்காத்தீவுகள் வீடுடைய செல்வாக்கள் எல்லா உழைப்புகளும் இருந்தும் தபலீகளில் நிறைவேற்றாம இன்னைக்கு என்ன ரொம்ப கவலை சொன்னா உண்மத்துல இப்படி ஆயிடுச்சு அது அவங்க சொல்றது அறிக்கை தான் என்னைக்கும் வீண் பரவணும்னு சொன்னா பேனா வாழ போகாது வீண் பரவணா என்ன செய்யணும் காலை வைக்கணும் ஸ்டெப்ல கீழே அரங்கும் அதுலதான் வீண் பரவணும் அல்லாஹ் தௌராத் வேதத்தை தலைக்கு சொல்லிட்டா மூசா அலைஹிஸ் ஸலாம் மூசாவே நீ எங்க உட்காந்துருக்க கூட்டத்தார்கள் அங்க முர்த்ததாயிட்டா யார் சொல்றா சொல்றவ யாரு அல்லா போய் சொல்லுவாங்க மூசாலத்தை சொல்றாங்க அதெல்லாம் நடந்திருக்காரு அப்படிலாம் இருக்கு மூசா சொல்றாங்க எப்போ ஈட்டிக்கா முடிஞ்சிட்டு அல்லா சொல்லப்பட்ட மாதிரி கூ கோபம் போய் பார்க்கறாங்க எல்லாம் முர்த்ததாயிட்டான் ஒரு நபிக்கு அல்லா சொல்லிட்ட பிறகு கூட நம்பிக்கை வராத நபி நேரில் பார்த்துட்டா விளங்குறாங்களா அதுதான் சொல்லப்படுது கித்தாபுகளை படிச்சு உள்ளத்துல வாங்கதை விட உம்மத்துடைய ஆழத்தை நேரில் போய் பாருங்க உம்மத்து எப்படி இருக்காங்க கித்தாபுல வருதா அமெரிக்கால இவ்வளவு பேர் மூத்ததாயிட்டாங்க லண்டன்ல இவ்வளவு பேர் மூத்ததாயிட்டாங்க இவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க இவ்வளவு பேர் இமான் ஆளு இப்படி ஆயிடுச்சு அங்க பாருங்க மக்கள் அடி கொல்லப்படுறாங்க அதிசயப்படுறாங்க எல்லாம் படிக்க படிக்க விஷயங்கள் வரும் பயன் பேசலாம் ஆனா இது பயன் பேசுறதால தமிழ் காயிடாது எதுவரையும் தீர்ல உங்கத்துல போவோமோ போகாதவரையும் ஆகாது நபி அதான் சொல்றாங்க லைசல் கபர் தன் ஆகலாம் செய்தி கண்ண பார்க்கிறதுல செய்தி ஒரு செய்தி இருக்கு கண்ண பார்க்கிற மாதிரி செய்தி ரொம்ப ஒரு நபிக்கு அண்ணா சொல்றான் இங்க பாருங்க இவங்க ஆயிட்டாங்க முடித்தது ஆயிட்டாங்க சீக்கிரம் போய் பாருங்க ஆனா என்ன சொல்ல பொறுமைய போயிட்ட விவாதத்தில் மூடிட்டான் கடைசியா போய் பார்த்தாங்க அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் காலத்தில் அப்புறம் சொல்றாங்க யாராவது சொன்ன மாதிரி தான் எதுவரையும் பொறுப்புதாரிகள் வீடு வீடா தெரு தெருவா சுத்தி நேரத்தை காலத்திற்கு மக்கள்கிட்ட போக மாட்டாரோ உண்மத்தில் முடித்தது இருத்திதான் பாத்திட்டான் இருத்திதான் இருக்கேதான் இருத்திதான் வீடு கொண்டு வர பெரிய
அதை சொன்னாங்க, இன்னும் ஒன்றும் பிரச்சனை முடியல அப்படின்னு. பிரச்சனை முடியல இல்லைங்க, ஒன்றும் முடியல. மக்கள் தந்துட்டு என்ன நடந்தது, என்ன நடந்தது, அதெல்லாம் என்ன பிரச்சனை இல்லை இல்லை, உண்மை முடித்ததாகிட்டு இருக்காங்க, அதை ஒன்றும் பார்த்து சொன்னாங்க. இதுதான் காயோட சிப்பாத்துக்கு தான் இருக்கும். வரக்கூடியவங்களுக்கு கிராமத்துடைய பொறுப்பை கொடுத்தாங்க, நம்மளை கூட சேர்த்துக்கணும். அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிட்டாங்க, இப்படி சேர்த்துக்கலாமா, அவங்க கூட நம்மளும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்காங்க பாருங்க, தெரியும். வந்து சொல்ல வந்த சித்திர வேற அவருக்கு தாவத்தை கொடுத்தாங்க. ஓ, அவர் சொன்னாரு போனவர், ஆஹா நான் எங்கேயோ நினைச்சு பின்ன ஒரு பதில் சொல்லுவாங்க. நினைச்சு பார்க்கல, இந்தியாவில் இன்னொருத்தர் ஆளுக்கு இருந்தாங்க, இவர் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கிராமத்துள்ள உழைப்புல வேலையை நினைச்சு வேலை செய்யறவங்களுக்கு பிக்கிற தான் இருக்கும். மசூரால வேலையை பத்தி தான் இருக்கும். அந்த விஷயம் இந்த விஷயம் எல்லாத்தையும் எடுத்து சொன்னா மசூரா மசூரா இருக்கும். நம்முடைய மசூரால வீணா போறதான தான், தேவையில்லாதவங்களும் மசூரா கொண்டு வரும், சம்மந்தம் இல்லாதவங்களும் கொண்டு வந்து வைக்கிறது மசூரா. அப்ப நாலு பேர் எழுதிச்சு பேச ஆரம்பிச்சுலாம். மசூரானா மசூரா எதை பத்தி நல்லா வேலை, ஹிந்தி ஜாபு தனி மசூரா செய்யும், வேலை விஷயத்துல ஹிந்தி தான் மசூரா வைக்க முடியும். இந்திஜா பொறுப்புதாரங்க வேற வேலைக்கு எல்லா சாத்தியங்களும் சேர்க்கணும். மசூரா இந்திஜாவுக்கு இந்திஜா சாத்தியங்களை வச்சு மசூரா பண்ணணும். இதுல இந்திஜா விஷயத்துல எல்லா மக்களையும் கூட்டு உட்கார வச்சு செஞ்சீங்க சொன்னா ராய் கொடுக்கறவங்க அவருடைய அரசியல் ரீதியாக ராய் கொடுப்பான். உங்களுக்கு ஒண்ணு புரியாது, அதனால வேலையை விளங்கணுங்க, வேலையை விளங்க. இதுக்கு வேலையை விளங்குறதுக்கு என்ன செய்யணும், நிஜாமுதி போகணும், நிஜாமுதி அதிகமா போகணும். போலாமிஷா இந்த மஜ்மால உள்ள சொல்லுங்க, வருஷத்துக்கு 6 மாசம் நான் கொடுக்க தயார். அதுல என்னுடைய 2 மாசம் நிஜாமுதி, மார்ச் ஏப்ரல்ல நான் நிஜாமுதி போறேன் என்று சொல்லுங்க. மார்ச் ஏப்ரல் பெரிய கூட்டம் நிஜாமுதி போகிறது இருக்கு, 6 மாசம் இருக்கு, 4 மாசம் உட்காந்து